எஸ்ஆர்எல் ஆன்லைன் குழுமத்தின் சார்பாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நடைபெறும் சிறப்பு சிந்தனைகளின் வரிசையில் இன்று 15/3/2020 ஞாயிற்றுக்கிழமை உடல் நலத்தில் மனவளக்கலையின் பங்கு என்ற தலைப்பில் நமக்கு சிறப்பான சிந்தனை வழங்க நம்மோடு இணைந்துள்ள பேராசிரியர் முனைவர் டாக்டர் ஹர்ஷவர்தன் ஐயா அவர்கள் பற்றிய அறிமுகத்தை உங்கள் முன் கூறுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். வாழ்க வளமுடன். இன்று நம்மோடு இணைந்துள்ள பேராசிரியர் ஐயா அவர்கள் கல்வி கற்கும் காலத்திலேயே நமது அருட்தந்தையோடும் மனவளக்கலையோடும் இணைந்த பெரும் பேறு பெற்றவர். இவர் ஆயுர்வேத மருத்துவம் கற்று தேர்ந்தவர். தற்போது திருச்சியில் தன்னுடைய ஆயுர்வேத மருத்துவத்தின் மூலம் மக்களின் நோய் தீர்க்கும் பணியும் செய்து வருகிறார். கல்லூரி காலத்திலேயே, அதாவது 1997 மனவளக்கலை பயிற்சிகளை தனதாக்கிக் கொண்டு சுவாமிஜி அவர்களுடைய நேரடியான பிரம்மஞான பயிற்சியில் 2-3 முறை பங்கேற்று குருபிரானை பலமுறை சந்தித்த பெருமைக்குரியவர். மேலும் திருச்சி பெல் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையின் தொண்டாற்றி மகிழ்ச்சி ஓடு எம்ஏ யோகா யோகமும் மனிதமான்மும் மற்றும் முனைவர் பட்டமும் பெற்றிருக்கிறார். காயகல்பம் பற்றிய ஆராய்ச்சியினை மேற்கொண்டு அதில் முனைவர் பட்டம் பெற்றவர் நமது இன்றைய சிறப்பு பேச்சாளர் ஐயா அவர்கள். மனவளக்கலையோடு தன்னை இணைத்து கொண்டு ஆயுர்வேத மருத்துவத்தின் மூலமாகவும் மக்களுக்கு தொண்டாற்றி வருகிறார். இத்தகைய சிறப்புகளை உடைய ஐயா அவர்களை இன்று நம்மிடையே இணைத்துள்ளது நமக்கு பெருமை சேர்க்கிறது. உடல் நலத்தின் மனவளக்கலையின் பங்கு என்ற தலைப்பில் விளக்கங்களை நமக்கு அளித்து மனவளக்கலையின் முக்கியத்துவத்தையும் உடல் நலத்தில் மனவளக்கலையில் பங்கு பற்றி அருமையாக சிந்தனை வழங்க உள்ளார் ஐயா அவர்களின் உரையை செவிமடக்க காத்திருக்கும் அன்பர்கள் அனைவரையும் வணங்கி பேராசிரியர் முனைவர் டாக்டர் ஹர்ஷவர்தன் ஐயா அவர்களை சிறப்புரை வழங்குமாறு வேண்டி அமர்கிறோம். நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருத்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் சூக்குமமாக எழுந்தருளி நம்மை எல்லாம் அருள் பாலித்து இந்த சிற்றுரையை நடத்தி தரும்படி வேண்டிக் கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பு உடல் நலம், உடல் நலத்தில் மனவளக்கலையின் பங்கு. மனவளக்கலை எவ்வாறு உடல் நலத்தை பற்றி சிந்தனைகளை தத்துவங்களை வழங்கியிருக்கிறது, அதன் தத்துவங்கள் எவ்வாறு எதிலிருந்து பெறப்பட்டது, இந்த உடல் நலம் பற்றிய அறிவு மகரிஷி எங்கிருந்து எடுத்தார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இளமை காலத்திலேயே மகரிஷி வந்து ஆயுர்வேதம் பிஷக் பட்டம் வாங்கியவர். அதனால ஆரோக்கியத்தை பற்றிய கல்வியில மகரிஷிக்கு ஏற்கனவே தெளிவு இருந்தது. அதே மாதிரி அவங்க அம்மாவே வந்து ஒரு சித்த மருத்துவர். அவங்க அம்மாட்ட இருந்து சித்த மருத்துவத்தை படித்தார். அதன் பிறகு சிறிது காலங்களுக்கு பிறகு ஒரு பெரிய சித்த வைத்தியத்தை சாமிஜி வந்து இந்த முப்பு ரகசியம் என்று சொல்லக்கூடிய ஒரு உயிரை உடலையும் கல்பம் செய்து உடலிலிருந்து உயிர் பிரியாத வண்ணம் இந்த உடலை கட்டக்கூடிய ஒரு சித்தர் ரகசியத்தையும் மகிழ்ச்சி கற்று தேர்ந்தார். ஆக ஆயுர்வேதம் சித்த வித்தியம் என்பது மகரிஷி இறைநிலை உணர்வு பெறுவதற்கு முன்பாகவே அவருக்கு இந்த பாரம்பரியமாக தாயிடமிருந்தும் அதன் வழியாக
ஒரு சில வைத்தியர்களிடம் இருந்தும் அவர் வந்து அந்த ஆரோக்கியத்தை பத்தின விஷயங்களை ஏற்கனவே தெரிந்து வைத்திருந்தார். அந்த இடத்துல இருந்துதான் சுவாமிஜி இந்த உடல் நலம் பற்றிய விஷயங்கள்ல இருக்கக்கூடிய தத்துவங்கள் எல்லாம் தொகுத்து வழங்கினது. ஆக நம்ம இப்போ ஆயுர்வேதம்னா என்ன, ஆயுர்வேதத்துல ஆரோக்கியத்தை பத்தி என்ன சொல்லியிருக்கு, அங்கிருந்து சாமிஜி எப்படி இந்த உடல் தத்துவ கூறுகள் பத்தின விஷயங்கள் எல்லாம் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சிறிது பார்த்துட்டு நம்ம இந்த இதுக்கு வருவோம். முதலாவதாக ஆயுர்வேதம்ன்றது வந்து வேதங்களின் அடிப்படையாக ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வ வேதம், அதனுடைய அதர்வ வேதம் என்ற வேதத்தினுடைய உபவேதமாக வருவது அல்லது துணை வேதமாக வருவது தான் இந்த ஆயுர்வேதம். ஆயு அப்படின்னா ஆயுசு, வாழ்க்கை என்று சொல்லுவோம். வேதம் என்றால் அறிவு. இத சொல்றதுக்கு நமக்கு ஒரு ஒரு சித்தாந்தம் வேணுமா அப்படின்னு நம்ம சிந்திச்சா, நமக்கு ஏற்கனவே அறிவு இருக்கு. ஆனா அந்த அறிவு வந்து நம்மளோட ஆரோக்கியத்தையும் நம்மளுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கும் போதுமான அறிவாக இல்லை. அப்ப அதுக்காகத்தான் ஆயுள் வேதம் என்ற ஒரு சயின்ஸை வந்து நம்ம விஞ்ஞானத்தை வந்து நம்ம டெவலப் பண்ண வேண்டியதா. வேதம் என்றால் சுத்த அறிவு என்று பொருள். அப்ப ஏற்கனவே நமக்கு கொஞ்சம் புலன்வயப்பட்ட அறிவின் காரணமாக சுத்த அறிவு என்பது இல்லை. சுத்த ஞானம், அயதார்த்த ஞானம், யதார்த்த ஞானம்னு சொல்லுவாங்க. அப்ப நமக்கு வந்து ஒரு பொருளை பற்றிய பூரண அறிவு இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்ப அந்த பூரண அறிவை கொடுப்பதற்காகத்தான் ஆயுர்வேதம் என்ற ஒரு விஞ்ஞானம், சயின்ஸ் வந்து நம்ம முன்னோர்கள் டெவலப் பண்ணாங்க. இப்ப ஆரோக்கியம் அல்லது உடல் நலம் என்பது நமக்கு எப்ப வரும், யார் உடல் நலத்தை பத்தி சிந்தித்து அதுக்கான அக்கறை எடுத்துக்கொண்டு உடல் நலத்தை காப்பாற்றுவார்கள், யாருக்கு இந்த உடலை கல்பமாக்க வேண்டும், புனிதமாக்க வேண்டும் என்று சிந்திப்பார்கள், இல்ல யார் வந்து அதற்கான முயற்சியில் ஈடுபடுவார்கள், ஏன் வந்து சித்தர்கள் வந்து இந்த உடம்ப 1000 ஆண்டுகள் அழியாத அளவுக்கு இந்த உடலை கல்பம் செய்து விட்டு விரும்பினார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாருக்குமே இந்த சிந்தனை, உடலில் ஆரோக்கியமா வச்சுக்கணும், உணவுல வந்து நம்ம பக்குவமா சாப்பிடணும், இதை பராமரிக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள்ல நம்ம ஈடுபடணும் அப்படிங்கிறது இயற்கையா இயல்பா வரதில்லை. யாரோ ஒரு சிலர் அவங்களுடைய தாய் தந்தையர்களுடைய பழக்கமாக சிலரை வந்து கடைபிடிக்கிறாங்க. பொதுவா நமக்கு வந்து அந்த எண்ணம் வரதில்லை. அப்ப ஏன் வரதில்லை, ஏன் இவர்கள் சிலர் வந்து அது பரம்பரை பழக்கமாக வைத்திருக்கிறார்கள், ஏன் வந்து நிறைய பேருக்கு அந்த சிந்தனை வரதில்லை அப்படின்னா, முதல்ல வாழ்க்கை தத்துவத்திலிருந்து இந்த சிந்தனைய வந்து நம்ம தொடங்கும். வந்து வாழ்க்கைன்னா என்ன, சாமிஜி சொல்லுவாங்க வாழ்க்கை என்பது பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடையில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, சம்பவம், இதைத்தான் வாழ்க்கை என்று சொல்றோம். அப்ப அதுல இந்த வாழ்க்கைக்குள்ளார நம்ம வாழ போறோம். அப்ப எப்படி வாழணும் என்று தெரிந்து கொண்டு வாழ்வதுதான் வாழ்க்கையை வாழ்வதற்குள்ள சிறப்பான வழியாக இருக்கு முடியும். அப்ப ஒரு ஒரு ஊருக்கு நம்ம போறோம் அப்படின்னு சொன்னா, அந்த ஊருக்கு நம்ம போகக்கூடிய வழி அதை முன்கூட்டியே தெரிந்து கொண்டு நம்ம இந்த இடத்துல போறோம், இங்க இறங்குறோம், அதுக்கப்புறம் அங்கிருந்து நம்ம அந்த பணியை முடிக்கிறோம், அதுக்கப்புறம் நம்ம திரும்பி வரோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தெளிவு இருந்தாதான் அந்த பயணத்தை சிறப்பா செய்ய முடியும். அதே மாதிரி வாழ்க்கை பயணத்தையும் நம்ம எப்படி வாழணும் அப்படின்றத தெரிந்து கொண்டு வாழ்க்கை கல்வி முறைய படித்து விட்டு அதன்படி வாழ்க்கை வாழ்பவர்களாலதான் நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாக வாழ முடியும். அவர்களால் தான் இந்த ஆரோக்கியம் என்ற சிந்தனையை அவர்களால் தக்க வைத்துக் கொள்ள முடியும். முதல் ஆயுர்வேதம் அல்லது வேத காலங்கள்ல அன்றையே வந்து இந்த ஆரோக்கியத்தை பத்தி சிந்தித்த இந்த நம்ம நாட்டு தத்துவ ஞானிகள் அது ஆயுர்வேதம் அப்படின்ற தலைப்புல கொடுத்தவர்கள் இந்த ஜீவதம் அல்லது வாழ்க்கை என்ன என்னன்னு சொல்றாங்கன்னு பாருங்க. சரீர இந்திரிய சத்வாத்ம சம்யோக தாரி ஜீவிதம் அப்படின்னு சொல்றாங்க. சரீரம் என்ன, உடம்பு. இந்திரியங்கள் என்றால் என்ன, புலன்கள்.
சத்துவம் என்றால் என்ன? மனம். சம்யோகோ தாரி ஜீவிதம். சம்யோகம் என்றால் சேர்க்கை. அந்த அந்த சேர்க்கை தான் வாழ்க்கை, ஜீவன், ஜீவன்களுடைய இருப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு இணக்கமான புலன்கள், ஆத்மா, உயிர், ஆத்மான உயிர், மனம் ஆகிய மூன்றுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு சரியான இணக்கம், ஒன்றோடு ஒன்று பிணக்கற்ற தன்மை, உடல், உயிர், மனம் ஆகிய மூன்றுக்கும் இடையே உள்ள பிணக்கற்ற தன்மையைத்தான் ஆரோக்கியம் என்று சொல்றோம். இதுதான் சுவாமிஜி நமக்கு ரொம்ப எளிமையா அதெல்லாம் வந்து எளிமைப்படுத்தி சொல்றாங்க. இது ஆயுர்வேதத்துல சரீர இந்திரிய சத்வாத்வ சம்யோக தாரி ஜீவிதம். சரீரத்திற்கும் இந்திரியங்களுக்கும் மனதிற்கும் ஆத்மாவிற்கும் இடையில் நல்ல பிணக்கின்ற இன்றி செயல்படக்கூடிய இந்த தன்மையைத்தான் ஜீவிதம் அல்லது ஜீவம் அல்லது வாழ்க்கை என்று சொல்றோம். அப்ப வாழ்க்கைன்னா என்னன்றது நல்லா புரிஞ்சுக்கணும். இதுல எங்க வந்து பிணக்கு ஏற்பட்டாலும் மனிதன் ஆரோக்கியமாக இருப்பதில்லை, சுகமாக இருப்பதில்லை, அவன் சிந்தனை கெட்டு போயிடும், அவன் முழுமையா தவத்திலேயோ தான் விரும்பக்கூடிய லட்சியங்கள்லையோ தான் வாழ்க்கை பயணத்தையோ சரிவர அவனால் செய்ய முடியாது என்பது நமக்கு வந்து புரிஞ்சுக்கணும். அப்ப இதுதான் முதல்ல வாழ்க்கைன்னா என்ன. இப்ப ஆயுர்வேதம்னா என்ன, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாழ்க்கை, அதாவது ஏற்கனவே சொன்ன சரீர சத்மாத்ம சம்யோகம், அந்த உடல், உயிர், மனம், இந்திரியம் ஆகிய எல்லாம் வந்து ஒன்றோடு ஒன்று இணைந்து வாழக்கூடிய அந்த வாழ்க்கையில் அதை எப்படி சரியா வச்சுக்கிறதுன்ற அறிவை பெருக்கிக் கொள்ளக்கூடிய, அதாவது வாழ்க்கை கல்வியைத்தான் ஆயுர்வேதம் என்று சொல்கிறோம். இதை வேதங்கள்ல நம்ம முன்னோர்கள் ரிக்வேதம், எதிர்வேதம், சாமம், அதர்வனம் அப்படின்னு சொல்லி பிரித்தார்கள். இந்த வரிசையில இன்னொரு ஒரு தத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அது என்னன்னா, இந்த புருஷார்த்தாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, எய்ம் ஆஃப் லைஃப், வாழ்க்கையின் நோக்கம் என்ன, வாழ்றோம், வாழ்க்கைன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், அதுல மனித ஜீவன், ஜீவன்கள்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம், ஜீவன் உயிர் வாழ்க்கை வாழ்றதுன்றது எப்படின்னுட்டோம், அதுக்கப்புறம் வாழ்க்கையின் நோக்கம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பல கோடி பிறவிகள் மனிதனாக பிறந்து உயிர்கள் பிறந்து வாழ்க்கையின் நோக்கம் என்னன்னே தெரியாம பல ஜீவன்கள் இறந்துருச்சு, பல பிறவிகள் நம்மளோட பிறவிகளே வீணாகி விட்டது. அப்ப ஏற்கனவே சிந்தித்து தெரிந்து வாழ்க்கையை சரியாக வாழ்ந்த நம்மளோட முன்னோர்கள் இனி வருபவர்களுக்கு வாழ்க்கைனா என்னன்றதை கற்றுக் கொடுக்கறதுக்காக கொடுத்தது தான் ஆயுர்வேதம், மனவடக்கலை. இப்படி வந்து பல தொகுப்புகள்ல பல பேருக்குல நம்ம வச்சுக்கோம். அப்ப எய்ம் ஆஃப் லைஃப், வாட் இஸ் எய்ம் ஆஃப் லைஃப் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னா, அத நம்ம வேதங்கள்ல எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க. தர்மா அர்த்த காம மோட்சம் ஆரோக்கியம் மூலம் உத்தமம் அப்படின்னு சொல்றாங்க. புருஷார்த்தாஸ்ன்றதும் அதுதான், அதாவது தர்மத்தின் வழியில் ஒருவன் காரியங்களை செய்து, அர்த்தம் என்றால் பொருட்களை சரியான வழியில் ஈட்டி அதன் பின் தன் வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டிய சுகங்களை, இன்பங்களை துய்த்து, காமம் என்றால் இன்பங்களை துய்த்து வீடு பேறு அடைவதல் என்பதுதான் பிறவியின் நோக்கம். இப்ப பிறவியின் நோக்கம் என்ன? தர்மார்த்த காம மோட்சம் அப்படின்றதுதான் பிறவியின் நோக்கம். அதை தமிழ் நூலில் இருக்கவங்க அறம், பொருள், இன்பம், வீடு என்ற நான்கு அறங்களில் எல்லாம் பிரிச்சாங்க. வட இந்தியர்கள் வந்து தர்மார்த்த காம மோட்சம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல இந்த இதுல வந்து பிறவியில் இது வந்து பிறவியின் நோக்கம்னு தெரிஞ்சிருச்சு. இந்த பிறவியின் நோக்கத்தை அடையக்கூடிய மார்க்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு அடுத்த வந்து ஸ்லோகா சொல்றாங்க, அடுத்த வரியில அடுத்த பாட்டுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தர்மார்த்த காம மோட்சானாம் ஆரோக்கியம் மூலம் உத்தமம். ஒரு மனிதன் வாழக்கூடிய வாழ்க்கையில வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கை தத்துவம், வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஜீவன்னா என்ன, அதுல நம்ம எப்படி அந்த ஜீவனத்தை சுகமாக எளிமையாக வழி நடத்துவது, அந்த வாழ்க்கையின் நோக்கமாகிய
மோட்சம் அடைதல் அல்லது தர்மார்த்த காம மோட்சம் என்ற நான்கையும் எவ்வாறு அடைதல் என்பதற்கு அடுத்த லைன் வராங்க பாருங்க. தர்மார்த்த காம மோட்சம் ஆரோக்கியம் மூலம் உத்தமம். இந்த தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் அறம் பொருள் இன்பம் வீடு ஆகிய நான்கையும் அடைவதற்கு மூலமான ஒரு விஷயம் என்னன்னா அது வந்து ஆரோக்கியம் தான். இதெல்லாம் அடைறதுக்கு மூலமான விஷயம் ஆரோக்கியம் இல்லைன்னா தர்மம் ஒருத்தன் வந்து தர்ம காரியங்களில் ஈடுபட மாட்டான், அதர்ம காரியங்களில் ஈடுபட்டு தன் வாழ்க்கையை நடத்தி கொள்வதற்கு அவன் முயற்சி செய்வான். அடுத்தது வந்து அர்த்தம் பணம் சம்பாதிப்பது. அப்போ நல்ல ஆரோக்கியம் இருக்கிறவன் நல்ல உடல் உழைத்து நல்ல விதமாக பொருள் ஈட்டி நிறைய காசு வச்சிருப்பான், நேர்மையான வழியில சம்பாரிச்சு வச்சிருப்பான். இன்பங்களை துய்ப்பது என்பதும் இன்பங்களை துய்ப்பதற்கும் மனிதனுக்கு என்ன வேணும், ஆரோக்கியம் வேணும். ஆரோக்கியம் இல்லாத நோயுற்ற உடம்புல இன்பங்களை துய்க்க முடியாது. நோயுற்ற உடம்புல அதிக நாள் தவம் செய்து இறைவனை நோக்கிய பயணத்தில் ஒருவனால் முழுமையாக ஈடுபட முடியாது. ஆக ஆரோக்கியம்தான் கவனம், நல்ல கவனமா இந்த இடத்த ஒரு தத்துவத்துல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். நம்ம மனவளக்கலைகள்ல இருக்கக்கூடிய எல்லா ஆசிரியர்களும் ஞான ஆசிரியர்களும் ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம யோகா சொல்லி கொடுக்குறோம், ஆரோக்கியமா இருங்க ஆரோக்கியமா இருங்க வாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வராங்க, ஆனா நிறைய பேர் செய்யாம போயிடுறாங்க இல்லையா. அது ஏன் அவங்க அப்படி போறாங்கன்னா அவங்களுக்கு வாழ்க்கை பத்தின தத்துவம், அடிப்படை தத்துவம், முதல்ல வாழ்க்கையினுடைய அடிப்படை தத்துவமாகி இந்த அஞ்சு விஷயங்கள் இப்ப நான் சொல்லிட்டு வந்தது இந்த அடிப்படை அறிவே இல்லை. அதனால அவங்க வந்து ஆரோக்கியத்தை பத்தின கவனத்தை அவங்க செலுத்துறது இல்லை. ஆரோக்கியத்தை பத்தின கவனம் எப்ப வரும் அப்படின்னா யார் ஒருவருக்கு தர்மார்த்த காமமாக மூலம் முத்தம் இந்த நான்கையும் அடைவதற்கு ஆரோக்கியம்தான் மூலம் என்பதை தெரிந்து கொண்டார்களோ அவர்களுக்கு தான் ஆரோக்கியமா இருக்கணும், உடல் நலத்தோட இருக்கணும், நீண்ட நாள் உயிர் வாழணும், நீல் ஆயுள்ன்றதுல ஒரு ஆசை இருக்கும் அவர்களுக்குத்தான். பொருளை ஈட்டு செல்வம் உயர் நிறை செல்வம், அது செல்வத்தை ஈட்டி புகழ்ன்றது நற்கர்மங்களை செய்து அந்த நற்கர்மங்கள் செய்வதனால் பிறர் எல்லாம் வாழ்த்தக்கூடிய ஒரு ஒரு ஆசீர்வாதத்திற்கு பேர் தான் புகழ். அப்ப அந்த புகழ் வந்து உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், உயர் புகழ், அதை அடுத்து மோட்சம், மெய்ஞானம் என்ற அத்தனை விஷயங்களுக்கும் உடல் நலம்தான் பேஸ். இப்ப உடல் நலம் இல்லைன்னா நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம். அப்ப இந்த உடல் நலத்தை கொடுத்து நீண்ட ஆயுளை கொடுத்து புகழ் பொருளை ஈட்டி வந்து புகழடை செய்வதற்கு மூலம் உடல் நலம். அதை வந்து சொல்லக்கூடிய வேதம் அல்லது ஒரு அறிவியலை முன்னோர்கள் வந்து ஆயுர்வேதம் என்ற தலைப்புல தொகுத்து வழங்கி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில நம்ம வந்து ஒவ்வொரு வாரமும் சின்ன சின்னதா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து அதை வந்து பார்ப்போம். இதுதான் வந்து ஆரோக்கியமா இருக்கிறதுக்குள்ள ஒரு விஷயம். வாழ்க்கையில நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும்னா ரெண்டு மூணு விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கும். என்னென்னன்னா என்னென்ன தெரிஞ்சு வச்சிருக்கணும் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா, ஆரோக்கியமா இருக்கக்கூடிய ஒருவனுக்கு தேவைப்படக்கூடிய அறிவு என்னென்ன அப்படின்னா ஆயுர்வேதம் என்ன சொல்லுது பாருங்க. இதாகிதம் சுகம் துக்கம் ஆயுஷிதாகிதம் மானம் எத்ரோக்தம் ஆயுர்வேதம் உச்சதே அப்படின்னு சொல்லுது. இந்த வேத ஸ்லோகத்துக்களோட ஒரு மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹிதா அகிதம் சுகம் துக்கம் ஹிதம் அகிதம், அதாவது எது மனித வாழ்க்கைக்கு உகந்தது நல்லது, அகிதம் என்றால் எது மனித வாழ்க்கைக்கு ஒவ்வாதது, எது மனித வாழ்க்கைக்கு துன்பம் தரக்கூடியது, எது மனித வாழ்க்கைக்கு பொருந்தாதது, எது இறைநிலை உணர்வதற்கு பொருந்தக்கூடியது பொருந்தாதது, எது மனிதனுக்கு சுகம் கொடுப்பது எது துக்கம் கொடுப்பது என்பதை பற்றிய ஒரு முழு டேட்டா பேஸ்ன்னு சொல்லலாம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த ஹியூமன் கம்யூனிட்டி ஃப்ரம் டே ஒன் டு டில் நவ் அதனுடைய தொகுப்பு நூல்னு சொல்லலாம். அப்ப இந்த விஷயங்களை நாம் வந்து படித்த அனுபவத்தில் தெரிந்து கொண்ட விஷயம், கற்று தெரிந்து கொண்ட விஷயம், உணர்ந்து இறைவன் இறைநிலையிலிருந்து உணர்ந்து தெரிந்து கொண்ட விஷயம் என்ற சித்தர்களுக்கு மூன்று விஷயங்களையும் தொகுத்த ஒரு புத்தகத்தை தான் ஆயுர்வேதம்னு சொல்றோம். இப்ப அவங்க என்ன ஆயுர்வேதத்துல தெரிஞ்சுக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும்னு விரும்புறவன் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா இதா அகிதம், எது வந்து உகந்தது எது ஒவ்வாதது.
சுகம் துக்கம், எது மனித வாழ்க்கைக்கு சுகம் கொடுக்கக்கூடியது, இன்பம் பயக்கக்கூடியது, எது மனித வாழ்க்கைக்கு துன்பம் கொடுக்கக்கூடியது என்பதை ஆயுர்வேதம் ஹிதாகிதம் சுகந்தசம் மானம்ச அதற்கு ஒரு அளவுகோல் உண்டு, அதற்கு ஒரு மெஷர்மெண்ட் உண்டு, அதுக்கு வந்து ஒரு வரையறை உண்டு. அந்த விஷயங்கள் எல்லாம் ஒருத்தன் தெரிந்து கொண்டு ஆயுர்வேதம் என்பது அதை பற்றி சொல்லக்கூடியது. அதனால அதை பற்றி ஒருவனுக்கு தெளிவான அறிவு இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து இப்போ ஒருத்தன் நான் வந்து ஆரோக்கியமா இருக்கிறானா இல்லையா அப்படிங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி வருது. நான் ஆரோக்கியமா இருக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் ஆரோக்கியம்னா என்னன்றதுக்கு ஒரு டெஃபினேஷன் வரும் இல்லையா. இப்போ அந்த டெஃபினேஷன் படி நாம வந்து நம்மளை சுய பரிசோதனை செய்து கொண்டு நாம ஆரோக்கியமா இருக்கிறோமா இல்லையா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். இந்த உலக சுகாதார நிறுவனம் இருக்கலாம் WHO, அவங்க ஒரு டெஃபினேஷன் தராங்க. ஹெல்த் இஸ் அ கம்ப்ளீட் ஸ்டேட் ஆஃப் பிசிக்கல் மென்டல் அண்ட் சோசியல் வெல்பீயிங், நாட் மேலி ஆப்ஷன் ஆஃப். ஸோ நோய் இருந்தா மட்டும் பத்தாது, நோய் இல்லாம இருந்தா மட்டும் பத்தாது, ஒரு உடல் நலத்தோடும் மனநலத்தோடும் சமுதாய வளத்தோடும் இருக்கணும். சமுதாய நலத்தை பேணிக்கூடிய சமுதாயத்துல இன்ட்ராக்ஷன்ஸும் நல்லா இருக்கும். அப்படி இருக்கிற ஒரு மனிதனை வந்து ஹெல்தி ஸ்டேட் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அவங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப உடல் நலம் மனநலம் ஒரு ஷார்ட்டா இருக்கும், ஆனா ஒரு உடல் நலத்தோடும் மனநலத்தோடும் சோசியல் வெல்பீயிங்கோட மட்டுமே இருந்துட்டா உடல் ஆரோக்கியமானவங்க ஒருத்தவங்க அப்படின்னு நம்ம சொல்லிட முடியுமா அப்படின்னா பத்தாவது அப்படின்னு ஆயுர்வேதத்துல ஒரு டெஃபினிஷன்ஸ் கொடுத்தாங்க பாருங்க. அந்த காலத்துல நம்மளோட முன்னோர்கள் ஒரு 3000-4000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஆரோக்கியம்னா என்ன, இப்போ இந்த ஆரோக்கியம்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டா தானே நம்ம ஆரோக்கியமா இருக்கிறோமா இல்லையான்றது தெரிஞ்சுக்கிறோம். ஆரோக்கியமா ஒரு கால் இருந்தோம்னா அந்த ஆரோக்கியத்தை எப்படி தக்க வச்சுக்கிறது, ஆரோக்கியமா இல்லை அப்படின்னா ஒரு எப்படி வந்து இந்த ஆரோக்கியத்தை மீட்டெடுப்பது என்பதை பற்றிய ஒரு சிந்தனை நமக்கு அப்போதான் வந்து தெரிய வரும். இப்போ இந்த ஒரு விளக்கத்தை பாருங்க, இந்த எப்படி வந்து ஒருத்தன் ஆரோக்கியமா இருக்கிறானான்றத சொல்றாங்கன்னா, சமதோஷ சமாக்னிச்ச சமதாது மழக்கிரியா பிரசன்ன ஆத்மனே இந்திரிய ஸ்வஸ்த இத்யா அபிதீயதே அப்படின்னு வேதம் சொல்லுது. சமதோஷ சமாக்னிச்ச சமதாது மழக்கிரியா பிரசன்ன ஆத்மனே இந்திரிய ஸ்வஸ்தம் இத்யா அபிதீயதே. அந்த ஆரோக்கியமானவன் என்றால் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, சமதோஷ தோஷங்கள்னு உடல்ல மூன்று தோஷங்கள் இருக்கு, உயிரோட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் நீரோட்டம்னு சொல்லக்கூடிய பஞ்சபூதங்களுடைய ஒரு இது வந்து வாதம் பித்தம் கஃபம்னு முன்னாடி முன்னோர்கள் சொல்லுவாங்க. அதே தான் வள்ளுவர் கூட மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலூர் எண்ணிய முதலாம் மூன்று அப்படின்னு சொல்லுவார் வள்ளுவர். அந்த மூன்று என்ன அப்படின்னா வாதம் பித்தம் கஃபம். வாதப்பித்த கஃபம்ங்கிறது சாமிஜி எப்படி சொல்லியிருக்காங்கன்னா பஞ்சபூதங்களுடைய சுற்றோட்டம் சுழலோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பஞ்சபூதங்கள்ல உடல் நல்லா இருக்கணும், உயிரோட்டம் நல்லா இருக்கணும், ஜீவகாந்த ஓட்டம் நல்லா இருக்கணும், காற்றோட்டம் நல்லா இருக்கணும், வெப்ப ஓட்டம் சீரா இருக்கணும், நீரோட்டம் இரத்த ஓட்டம் நல்லா இருக்கணும். இந்த அஞ்சு ஓட்டங்கள் நல்லா இருக்கணும்னு சுவாமிஜி நமக்கு சொல்றாங்க இல்லைங்களா. அதுதான் வந்து சுருக்கமா முன்னோர்கள் வந்து வாத பித்த கஃபம் என்ற மூன்று தோஷங்கள் வந்து சமமான ஓட்டங்களுடன் சீராக இருக்க வேண்டும். அது ஒரு சிதவிதர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த கையில இருக்கிற நாடியை பார்த்துட்டு வாதம் சரி ஓட்டம் சரியா இருக்கா, பித்த ஓட்டம் எங்கேயாவது தடைபிடிக்கிறதா, கப ஓட்டம் எங்கேயாவது தடைபிடிக்கிறதா, அவர் தடைபட்டுமெனில் அந்த தடைபடக்கூடிய ஓட்டங்களை வைத்து மனிதனுக்கு 4000 வியாதியும் விலங்கினங்கள் பறவைகளுக்கு ஒரு 444 வியாதி. ஸோ 4000 மொத்தம் 444 வியாதிகளை மனிதனுக்கு வரையறுத்து சித்தர்கள் சொல்றாங்க. அந்த நாடியில ஏற்படக்கூடிய இந்த ஓட்டத்துல ஏற்படக்கூடிய குற்றங்கள் தான் வியாதி. அப்ப இந்த மூன்று ஓட்டங்கள் ஆகிய வாதப்பித்த கப ஓட்டங்கள் சீரா இருக்கணும். அந்த மீதி ரெண்டு ஓட்டம் அதாவது இந்த உயிரோட்டம் ஜீவகாந்தம் வந்து வாதத்துல அடங்குவாங்க. அதனால வாதம் மூன்று ஓட்டங்கள்லாம் சுருக்கி சொல்லுவாங்க. அடுத்தது வந்து சம அக்னி. அக்னி என்பது 13 விதமான உடல்ல சூடுகள் தனித்தனியாக இயங்குகிறது. அந்த இயக்கத்தை வந்து நம்ம 13 விதமான அக்னி ஓட்டம்னு சொல்றோம். நெருப்பு ஓட்டம் அது தனித்தனியா வந்து ஃபங்க்ஷன் பண்ணாலும் உடல் முழுக்க இருக்கக்கூடிய சூடு ஒண்ணுதான் செய்யற வேலைக்கு ஏற்ற மாதிரி நம்மளா ஒரு பேர் கொடுத்துருக்கோம். அதை வந்து உடல் சூட்டை வந்து அக்னி அப்படின்னு சொல்றோம். சம தாது
தாதுக்கள் என்பது உடல்ல இருக்கக்கூடிய திஷுக்கள், டிஷ்யூஸ், பாடி டிஷ்யூஸ்ன்னு சொல்றோம்ல, அது உடல் தாதுக்கள். ஏழு விதமான தாதுக்கள் நமக்கு உடல்ல இருக்கு, அது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ரசம், ரத்தம், மாம்சம், அஸ்தி, மேஜை, மஜ்ஜை, சுக்லம் அப்படின்னு சொல்லி ஏழு விதமான தாதுக்கள் உடல்ல இருக்கு, அது சமமான நிலையில இருக்கணும். அப்புறம் மூன்று விதமான மலங்கள் இருக்கு, அதோட மலம், மூத்திரம், வியர்வை அப்படின்னு சொல்லிட்டு மூன்று விதமான மலங்களும் சரிவர ஒருவருக்கு வெளியேறிக்கொண்டே இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் இந்திரியம், இந்திரியங்கள் என்றால் பஞ்ச இந்திரியங்கள், கண், காது, வாய், தோல் ஆகிய இந்திரியங்களுடைய செயல்பாடுகள் சரியாக இருக்க வேண்டும். மனம் என்பது ஒன்று, ஆத்மா என்பது உயிர், அதாவது அது இந்த உடல் ஒட்டுமொத்த இயக்கம், உயிராற்றல் என்பது ஒரு நினைவு, கான்சியஸ்னஸ் சொல்லுவோம். இது எல்லாம் சம நிலையில இருக்கணும். ஸோ ஹெல்த்ங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் அல்ல. இது வந்து ஒரு பெரிய ஒரு கான்செப்டை வந்து இங்க வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். சமதோஷ, சம அக்னி, சமதாது, மலக்ரியா. ஸோ மூன்று தோஷங்களுடைய மூன்று குற்றங்கள் அல்லது மூன்று வாதப்பித்த தோஷ ஓட்டங்கள் சரிவர இருக்க வேண்டும். அக்னி, 13 அக்னிகள் இருக்கு, அந்த அக்னிகளோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து கரெக்டாக நல்லதாக நடக்கணும். தாதுக்கள் 7 இருக்கு, அந்த தாதுக்களுடைய இருப்பு சரண் சமநிலையில் இருக்கணும். அப்புறம் மலங்கள், 3 மலங்கள் இருக்க சரியாக கழிய வேண்டும். அதுக்கப்புறம் புலன்கள், பஞ்ச புலன்களும் சரியாக இயங்க வேண்டும். மனம் என்பது தெளிவாக நீரோடை போன்ற தெல்ல தெளிவான விஷயத்தோட, விஷயனோட இருக்கணும். ஆத்மான்றது தோல், அந்த உயிர் வந்து நல்லபடியாக உடல்ல இருந்து இயங்கிட்டு இருக்கும். ஸோ இத்தனை விஷயங்களும் சேர்ந்து சரியாக பிரசன்ன ஆத்ம இந்திரிய மனஹா எல்லாம் சேர்ந்து நன்றாக இயங்கக்கூடிய ஒருவனை ஸ்வஸ்தன், ஹெல்தி பர்சன்னு சொல்லலாம். இப்போ நம்ம வந்து அப்படியே திருப்பி நம்ம கேட்டுக்க வேண்டியதுதான். இப்போ நம்ம உடல் நலத்தை பற்றி செஞ்சுட்டு, இப்போ உடல் நலம்னா என்னன்னு தெரியுது, உடல் நலம் அதனுடைய டெஃபினிஷன் தெரிஞ்சுட்டு நம்ம உடல் நலத்தோடு இருக்கிறோமா, என்னுடைய உடல் நலமாக இருக்கிறதா அப்படின்னா முதல்ல அதனுடைய டெஃபினிஷன், அதனுடைய வரையறையை நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் நம்மளோட உடல் நல்லா இருக்கு, நல்லா இல்லை, நல்லா இல்லைன்னா என்ன பண்ணணும், நல்லா இருக்கிறத எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்றதை பற்றி சிந்திக்கணும். நல்லா இருக்குன்னா அதை தக்க வச்சுக்கிறதுக்குள்ள முயற்சியை வந்து செய்யணும். அதை தான் வந்து ஆயுர்வேதத்தில் கூட வந்து முன் அந்த வேதங்கள் ஆயுர்வேதத்துல சொல்லுவாங்க, சுவாஸ்தச்ச சுவாது லட்சணம், ஆத்ரோசிய விகார பிரசமனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆயுர்வேதத்தினுடைய ரெண்டு தத்துவங்கள், வாழ்க்கை தத்துவத்துல ஆரோக்கிய கல்விய நம்ம படித்து தெரிந்து கொள்வதனால் ரெண்டு விஷயங்களை நம்ம வந்து நமக்கு வந்து பெனிஃபிட்ஸ் கிடைக்க போகுது. ஒன்று வந்து ஆரோக்கியமாக நம்ம உடலை எப்படி வைத்துக் கொள்வது. நம்ம ஆரோக்கியமா இருக்கேங்க ஏற்கனவே, நான் நல்ல என்னுடைய உடம்பு மனசு எல்லாமே சரி வர இந்திரியங்கள் எல்லாம் சரியா ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா இந்த ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்கணும். அது எப்படி தக்க வச்சுக்கணும், ஏதோ நம்மளோட முன்னோர்கள் தாய் தந்தையோட பதிவின் காரணமாக நம்ம ஆரோக்கியமா இருக்கோம், அது இப்படி இருக்குமா, வயதானோன்னா 50 வயசுல, 60 வயசுல, 70 வயசானாலும் இந்த உடல் ஆரோக்கியம் கெடாமல் இருக்குமா அப்படின்னா வயசாக உடல் தோய்க்குது, அதனால சில கெடுதல்கள் வரலாம். இப்போ அதை வந்து வராமல் வச்சுக்கிறது எப்படி. அப்புறம் வந்து ஆதுரஸ்ய விகார பிரசமனம் அப்படின்னா, ஒருவேளை எனக்கு ஆரோக்கிய கல்வி இல்லாததன் காரணமாக நான் உடலை கெடுத்து விட்டேன் என்றால் அந்த கெடுத்து விட்ட உடலை மீண்டும் எவ்வாறு நான் நோய் தூற்ற தன்மையிலிருந்து ஆரோக்கியமான தன்மைக்கு என்னை கொண்டு வருவது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ ரெண்டு விஷயம் இருக்குங்க, ஒன்று வந்து ஆரோக்கியமாக ஆகிறதுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறத தக்க வச்சுக்கிறது ஒன்று, ரெண்டாவது நோய் வடா வராமல் காத்து கொள்வதுன்றது ஒன்று, வந்த நோயை சரி செய்து கொள்வது என்று ஒன்று. இந்த ரெண்டு விஷயங்களில் பற்றின ஒரு அறிவு தெளிவும் நமக்கு ஆயுர்வேதத்தில் இருக்கும், அதாவது சுவாமிஜியும் வந்து கொடுத்துருக்காங்க. முதல்ல வந்து நம்ம ஒவ்வொன்றா இந்த நாம் இப்போ நான் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்குள்ள லட்சணங்கள் சொன்னேன், அதை வந்து ஒன்னொன்னா எப்படி வந்து நம்ம வந்து வச்சிருக்கிறோம், சமநிலையில மனவளக்கலை பயிற்சிகள்னால எப்படி வந்து சமமா வச்சுட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இப்ப நாம சிந்திச்சுட்டு இருக்கிறது வந்து நீங்க எல்லாமே வந்து பேராசிரியர்கள், மனவளக்கலையில கற்று தேர்ந்தவர்கள், உங்களுக்கு வந்து ஏற்கனவே சாமிஜி சொன்ன தத்துவங்கள் எல்லாம் ஏற்கனவே தெரியும், அதை நானும் வந்து சொல்லணும் அப்படின்றது இல்லை. அதனால
எப்படி வந்து இந்த வேதங்கள்ல இருந்து முன்னோர்கள் எப்படி சொன்னாங்க, அதை சுவாமிஜி எவ்வளவு சிம்பிளிஃபை பண்ணி சொல்லியிருக்காங்க, இது இந்த சுவாமிஜி வந்த இந்த சிம்பிளான கருத்துக்கள் எல்லாம் எவ்வளவு பெரிய விஷயங்கள்ல இருந்து வந்தது, அதற்குள்ளார இருக்கக்கூடிய பின்னாடி இருக்கக்கூடிய பெரிய பெரிய தத்துவங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு செய்யும் போது, இதை வந்து நீங்க வந்து கிளாஸ் எடுக்கும் போது பிறருக்கு இன்னும் தெரிவா விரிவா கிளாஸ் எடுக்கிறதுக்கு பாயிண்ட்ஸ் நிறைய கிடைக்கும், பல விஷயங்கள்ல இருந்து நம்ம நோட் பண்ண முடியும். அதெல்லாம் வந்து தெரிந்து வைத்து கொண்டு பேசுறது இல்ல சொல்லி கொடுக்கறதுங்கும் போது இன்னும் ஆழமா மாணவர்களுக்கு அழுத்தமா புரிதல் வரும். இப்ப நான் இதை இவ்வளவு விஷயங்கள் உடல் நலத்தை பத்தி இந்த ஆயுர்வேதத்தினுடைய டெபினிஷன்ஸ் நான் ஏன் சொன்னேன்னா, நிறைய பேருக்கு நிறைய பேருன்றதை விட 90% மனிதர்களுக்கு உலகத்துல பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை என்னென்னு தெரியாது. வாட் இஸ் லைஃப்னு கேட்டு பாருங்க, கரெக்டா ஆன்சர் தெரியாது. வை வாட் இஸ் த எய்ம் ஆஃப் லைஃப்னு கேளுங்க, கண்டிப்பா ஏன் பிறந்தேன்றதுக்கு யாருக்குமே விளக்கம் இருக்காது. சரி, வாழ்க்கையில நோக்கம் என்ன, அந்த வாழ்க்கையின் நோக்கம் தெரிந்தவர்களுக்கு இதுதான் பாதை இதுதான் பயணம்னு யாருக்காவது தெரியுமா? ஏன் பிறந்தேன்னு தெரியாது, இதுதான் பாதை இதுதான் பயணம்ன்ற தெரிஞ்சவங்களே கம்மி. அப்ப தர்ம அர்த்த காம் அறம் பொருள் இன்பம் வீடு என்ற 4 படிக்கட்டுகளில் ஏறி சென்றால்தான் மோட்சம் அடைய முடியும், அது கூட தெரியாது, அந்த அந்த பயணத்தின் வழி தெரியாது. அதுக்கப்புறம் அதுக்கு பேஸ் என்ன, இந்த 4 விஷயங்களை அடைகிறதுக்கு பேஸ் வந்து ஆரோக்கியம்தான் மூலம். ஆரோக்கியம் இல்லைன்னா 4 போச்சு, தர்மமும் போச்சு, அர்த்தமும் போச்சு, காமமும் போச்சு, மோட்சமும் போச்சு. ஸோ 4 போயிடும் ஆரோக்கியம் இல்லாதவன். அப்ப ஆரோக்கியம் தான் எல்லாத்துக்குமே பேசுன்னும் பொழுது ஆரோக்கியத்தை பத்தின விஷயங்களை நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் முதல்ல யாருக்கு வரும்னா, வாழ்க்கை தத்துவத்தை அடிப்படை வாழ்க்கை கல்வியான மனவளக்கலையில் கல்வியில இருக்கக்கூடிய அந்த சிந்தனைக்குள்ளார வந்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த பத்தின அறிவே போகும். இதனாலதான் நிறைய பேரு நீங்க சொல்லி கொடுக்குறவங்க இப்ப கிராம சேவை திட்டத்துல எல்லாம் போயிட்டு நம்ம நிறைய சொல்லிக் கொடுக்குறோம் அவங்களுக்கு, ஆனால் நிறைய பேர் கேட்டுட்டு ஒரு 500 பேர் 1000 பேர் சொல்லிக் கொடுத்தா 10 பேர் தான் செய்யறாங்க. காரணம் என்னன்னா, நீங்க ஆரோக்கியம் யோகா பண்ணா நல்லா இருக்கும், யோகா பண்ணா நல்லா இருக்கும்னு நீங்க சொல்றீங்க. ஏன் நல்லா இருக்கணும், ஏற்கனவே நான் நல்லா தானே இருக்கிறேன், ஏற்கனவே நல்லா இருக்கிறேன், ஆனா இதுவும் வந்துடக்கூடாது இல்ல, எந்த நோய்க்குடியும் வந்துடக்கூடாது இல்ல, நோய்வாய்ப்பட்டு படுத்துடக்கூடாது இல்ல, படுத்தவங்க வந்து படுத்தாலும் உடனே ரெக்கவர் ஆயிடணும்ல அந்த நோயில இருந்து. அதப்ப ஆரோக்கியமான விஷயம் எப்படி இருக்கணுங்கிறத பத்தி நமக்கு நிறைய அறிவு இருக்கா அப்படிங்கெல்லாம் வந்து யாரும் சிந்திக்க தயாராகல. அந்த சிந்தனையை நீங்க தூண்டி விட்டாதான் அவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடிய யோகால மனவ ஆரோக்கிய கல்வியில உடல் நல கல்வியில உயிர் வள கல்வியில மனவள கல்வியில அவங்களுக்கு ஒரு பிடிப்பு ஏற்படும். வாழ்க்கையின் நோக்கம் தெரியாதவர்களோ வாழ்க்கை தத்துவம் தெரியாதவர்களோ ஆரோக்கியத்தை பத்தி கவனம் செலுத்த மாட்டார்கள். அதுதான் அங்கதான் நம்ம வந்து மிஸ் ஆகிறோம். அந்த வந்து நம்ம தொடணும், அந்த இடத்த நம்ம வந்து தொட்டு நாம வந்து இத சொல்லி கொடுக்கணும். இப்ப 3 சரியா வச்சுக்கணும். இந்த ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், ஜீவகாந்த ஓட்டம் என்ற திருதோஷங்கள்ல வாதபித்த தோஷங்கள்ல சரியான ஓட்டம் சுழல விடுவதற்கு நம்ம என்ன செய்யணும், என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு 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 மெத்தட்ஸை நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்று இருக்கு. இப்போ சாமிஜி என்ன காட்டினாங்க, நம்ம இந்த ஆயுர்வேதம் வந்து ஆரோக்கிய கல்வியை படிக்கக்கூடிய வேதங்கள், அது என்ன சொல்லுது, 3 சரியா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம டெஃபினேஷன் ஆஃப் ஹெல்த் பார்த்துட்டு இருக்கிறோம். ஆரோக்கியவான் ஸ்வஸ்தன், யார் ஆரோக்கியவான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த ஆரோக்கியமானவன் என்று யாரை சொல்லலாம் என்று சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். ஆரோக்கியமா இருக்கிறவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டா, அதுக்கு ஆயுர்வேதம் என்ன சொல்லணும்னா, ஆரோக்கியமாக இருப்பவர்கள் 3 சமநிலையில் வைத்துக் கொள்வார்கள். 3 இல்லைங்க, அது வாதம் ஒருவருடைய உடலுக்கு எவ்வளவு இருக்கணுமோ அவ்வளோ, பித்தம் எவ்வளவு இருக்கணுமோ அவ்வளோ, கபம் எவ்வளவு இருக்கணுமோ அவ்வளோ. இந்த 3 சரியாக பேணி இந்த ஓட்டங்களுக்குள் ஒரு இணக்கத்தை வாதபித்த கப்ப தோஷங்களில் இருந்து சமநிலையை வந்து வைத்திருக்க கூடியவர்கள் ஆரோக்கியமாக இருக்க வாய்ப்பிருக்கிறது. வாதம்ங்கிறது நீங்க வந்து சாமிஜி சொல்ல நினைக்க வேண்டாம், காந்த ஓட்டத்தையும் உயிரோட்டத்தையும் காற்றோட்டத்தையும் 3 சேர்ந்ததுதான் வாதம் ஆயுர்வேதத்துல. பித்தம் ஓட்டம் என்பது நீரோட்டமும் நெருப்பும் காற்றும் சேர்ந்த ஒரு இயக்கம் தான் பித்த ஓட்டம்.
கபவோட்டம் என்பது நீரும் நிலமும் உடலில் ஓடிக்கொண்டிருக்க கூட நீரும் நிலமும் ரத்தம் அதுக்குள்ளார ஆயிரத்துக்கு காம்பனன்ஸ் இருக்கு ரத்த பிளட்டுக்குள்ளார. இந்த ஓட்டங்கள் இதனுடைய சமநிலையை தான் நம்ம என்ன சொல்றோம் திருதோஷங்கள் என்று சொல்கிறோம். இதன் ஓட்டம் சரியாக இருக்கும். இதுக்கு நம்ம மனவளக்கலையில நம்ம என்ன பயிற்சி செய்யறோம், எல்லா உடல் பயிற்சி சிம்பிளிஃபைட் பிசிக்கல் எக்ஸசைஸும் இதை தான் பேலன்ஸ் பண்ண போகுது. அதனால அந்த பிசிக்கல் எக்ஸசைசஸ் எல்லாமே வந்து வாதப்பித்த கப்ப தோஷத்தை சமநிலையில ஓட்டத்தை வந்து துரிதப்படுத்தி அது எங்கேயாவது தேக்கம் தடை இருந்ததுன்னா அந்த தடையெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த ஓட்டங்கள் சரியாக இருப்பதற்கு நம்ம மனவளக்கலையில என்ன பயிற்சி செய்யறோம்னா உடல் பயிற்சி அப்படின்றது தான் செய்யறோம். இதுல அக்குபஞ்சர் எங்க வருது, ப்ரீதிங் எக்ஸசைசஸ் எங்க வருது, இப்படி வந்து பல கதம்பங்களை மகிழ்ச்சி தொகுத்தது பின்னாடி எல்லாமே ஆயுர்வேதத்தினுடைய ஒரு இன்ட்யூஷன் படி தான் மகிழ்ச்சி இதை வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒன்னொன்னா பார்த்துட்டே வருவோம். ஃபர்ஸ்ட் தோஷங்கள் பார்த்துட்டோம். அப்ப நீங்க வந்து தோஷங்களை சரியாக வச்சிருக்கிறீங்கன்னா ஆரோக்கியமானவர்கள், தோஷ சமநிலை எல்லா ஓட்டமும் ரைட்டா இருக்கு, எனக்கு இனிமே வந்து உடல்ல சூடு அதிகமா இல்லை, ஒரு வலது புறத்துல ஒரு சூடு அதிகமா இருக்கு, இடதுபுறத்துல சூடு கம்மியா இருக்கு, இல்லை எங்கேயாவது ரத்தம் தேங்கி இருக்குது அதனால வலி வந்துருச்சு எனக்கு, இல்லை காத்து எங்கேயாவது போகணும்னா உடனே முதல்ல வர்றது வலி, அந்த இடத்துல பிராணக்குறைவு ஆரோக்கிய குறைவு, அப்போ அந்த காற்று ஓட்டத்தில் எங்கேயுமே எனக்கு வந்து தடை இல்லை அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்குள்ள அடையாளங்கள். அடுத்து மலங்கள் சரியாக கழிகிறதா என்றதை ஒருவர் பார்த்துக்கொள்ள வேண்டும். நிறைய பேருக்கு வந்து மலம் அப்படின்னா இந்த மோஷன் போகிறது அப்படின்றது மட்டும்தான் நம்ம மலம் கழித்தல்னோம், பட் மலம்ன்றது ஜென்ரலைஸ்டு வந்து அது வந்து ரெண்டு விதமா ஆயுர்வேதத்துல சொல்றாங்க, ஒன்னும் ஆகார மலம் இன்னொன்னு தாது மலம் அப்படின்னு. ஆகார மலம் என்பது உணவு உட்கொள்வதால் உண்ட உணவு குடித்த நீர் இரண்டும் உண்ட உணவு மலமாக அன்னம் வந்து மலமாக டைஜஷன் ஆகி மலமாக வெளியேறுகிறது, குடித்த நீர் வந்து கழிவு எல்லாம் ஏற்றுக்கொண்டு யூரினா மூத்திரமாக வெளியேறுகிறது. அதுக்கடுத்தது வாணியில உடல்ல இருக்கக்கூடிய தட்பவெப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப உடல் தன்னுடைய டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்றதுக்கு ஒன்று எக்ஸசிவ் ஸ்வெட்டிங் வேர்வையை அதிகப்படுத்தி சூட்டை வெளியேற்றும், இல்லாட்டி ஏசி ரூம்ல இந்த மாதிரி இருக்கும் பொழுது ஸ்வெட்டிங் எல்லாம் கம்மி பண்ணிட்டு உடல் சூட்டை உள்ளுக்கு வந்து உள்ளுக்குள்ளார அந்த சூட்டை மெயின்டைன் பண்ணி அந்த தட்பவெப்பத்தை சமநிலையில வச்சுக்கும். அப்ப மூன்று விதமான மலங்கள், ஒன்று வேர்வை, ஒன்னொன்று யூரின் போன்றது மூத்திரம், மலம் என்பது உணவில் மலம் ஆக மூன்றும் சரியாக வெளியேறுகிறதா என்றதை கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு ஒரு முறையேனும் மலம் கழிக்க வேண்டும், யூரின் வந்து ஒரு மூணுல இருந்து நாலு முறை ஐந்து முறை எல்லாம் போயிருக்கணும், வேர்வை கண்டிப்பாக வர மாதிரி ஏதாவது ஒரு நேரமாவது நம்ம ஒரு உடற்பயிற்சி ஒரு வாக்கிங்கோ ஒரு ஸ்கிப்பிங்கோ ஒரு பிசிக்கல் எக்ஸசைஸோ இல்லை நம்ம அன்றாடம் செய்யக்கூடிய செயலையே எனக்கு நிறைய வெறுத்து கொடுத்தோங்கன்னா அதுவோ மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுக்கணும். அப்போ மூன்றும் சரியாக வெளியிருக்கிறதா என்று நிறைய பேருக்கு இன்னைக்கு நம்ம வந்து பார்க்கறது ஆரோக்கியத்துக்கு கம்மியாவதுக்கு காரணம் யூரின் போ இந்த வேர்வைஸ் வருவதற்கான வழிகளை நம்ம உபயோகிக்கிறது இல்லை, வெயிலுக்கே போகிறது இல்லை, இது ஒரு ஆரோக்கிய குறைவை ஏற்படுத்தக்கூடும். அடுத்தது வந்து தாத்து மலம். அது என்ன தாத்து மலம், நம்ம நிறைய பேர் வந்து இந்த மூணு ஃபெமிலியரா இருப்போம், ஆனால் இப்போ நான் அந்த தாத்து மலம் என்பது ஏழு விதமான மலங்கள் இருக்கு அதில் நம்ம வந்து பெருசாக ஃபெமிலியராக இருக்க மாட்டோம். ஆனால் அந்த காலத்தில் நம்மளுடைய முன்னோர்களோட வாழ்க்கை முறையில் கிராமத்தில் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டி கூட இன்னும் மிச்சமாக இருக்கிற எல்லாருமே வந்து இந்த விஷயங்களில் கவனம் செலுத்தாங்க. ஆனால் நம்ம வந்து யங்ஸ்டர்ஸ் இந்த ஜென்ரேஷன்ல இருக்கிறவங்க வந்து இதை பத்தி ஒரு பெரிய புரிதல் இல்லை, அதை வந்து கொஞ்சம் சின்னதாக தெரிஞ்சுக்கணும். அதனால இதை நான் அந்த தாது மலம்னா என்னன்றதையும் நான் விளக்குறேன். ரச ரத்த மாம்ச அஸ்தி மேஜ மஜ்ஜ சுக்லம் என்று சொல்லக்கூடிய ஏழு விதமான தாதுக்கள் உடல்ல இருக்கு, அது நமக்கு தெரியும். ரசம் என்பது சாப்பிட்டோன்னே உடைப்பயில ஆகக்கூடிய மாற்றம், அந்த இறைப்பையில் இருக்கக்கூடிய விஷயம் குடு சிறுகுடலுக்கு சென்றவுடன் அந்த அங்கிருந்து அந்த உணவு வந்து ரசத்தை வில்லிகளாக உறிஞ்சப்பட்டு ரத்தத்தில் வந்து கலந்து விடுகிறது. அந்த மாதிரி ரத்தத்தில் கலந்த ஒரு விஷயத்தை அந்த உணவு செரிக்கப்பட்ட ஒரு உணவு ரத்தத்தில் கலந்துருச்சு அப்படின்னா அது வந்து ரத்த தாது அப்படின்னு சொல்றோம். ரத்தத்தில் இருக்கக்கூடிய
விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட பங்கு, ஒரு ஏழில் ஒரு பங்கு அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக. ஏழில் ஒரு பங்கு வந்து மாம்சமாக மாறிடும், சதைப்பகுதியாக மாறிடும். இந்த சதைப்பகுதியில் ஏழில் ஒரு பங்கு கொழுப்பாகவும், கொழுப்பில் ஏழில் ஒரு பங்கு எலும்பாகவும், எலும்பில் ஒரு பங்கு மஜ்ஜை என்று சொல்லக்கூடிய எலும்புகளுக்குள்ளார இருக்கக்கூடிய மூளை மஜ்ஜையாகவும், மஜ்ஜையில் ஏழில் ஒரு பங்கு சுக்லமாகவும் மாறிவிடுகிறது. இந்த ஏழு விஷயங்களை தான் உடல் தாதுக்கள் என்று சொல்றோம். இந்த ஏழு தாதுக்கள்லையும் ஒரு ஏழு அக்னி இருக்கு. ஏழு அக்னிங்கிறதுன்னா ரத்தாக்னி, ரத்தாக்னி, மாம்சாக்னி, மேதாக்னின்னு சொல்லுவோம். அந்த அக்னிகள் ஒன்னொன்னும் ஒன்னொன்னும் ஒரு பரிணாமத்தை உள்ளுக்கு வந்து அதுக்குள்ள ஒரு டைஜஷன் ப்ராசஸ், மெட்டபாலிக் ப்ராசஸ் உள்ளுக்கு பண்ணிகிட்டே இருக்கும். ரசம் தன்னுடைய தாதுக்களை செரித்து, ரசதாது அதுக்குள்ளார இருக்கிற அக்னி அதை செரித்து சுத்த ரசமாக வச்சுட்டு மீதி வந்து நல்ல போர்ஷனை வந்து ரத்தமாக மாற்றிடும். ஏழில் ஒரு பகுதியை ரத்தமாக மாற்றிடும். அப்போ மாற்றும் போது அதுலேருந்து ஒரு கழிவு வரும் இல்லையா, அந்த கழிவு வந்து கபம் என்று பெயர். அது மலரூப கபம். ஏற்கனவே சொன்ன கபமும் இதுக்கும் ஒரு வித்தியாசம், இது வந்து கபம் மழை கபம். அது வலுவழுப்பா ஒரு சளி மாதிரி ஒரு விஷயம், நம்ம வந்து சளி பிடிச்சிட்டா ஒரு சளி வருது இல்லைங்களா, அந்த சளி வலுவழுப்பான ஒரு விஷயம் எல்லா இடத்துலயுமே இருக்கும். மோஷன் போறப்பையும் அது ஒரு சின்ன ஒரு பங்கு வந்து போகும். அப்ப இந்த கஃபம் என்பது தாது மழம் என்பது மோஷன்ல சரியா போறாதான் அது வந்து வெளியே. இல்லாட்டி ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் பாருங்க, அதெல்லாம் கோலை கட்டிட்டு இருமல் சளி வந்து சின்ன வயசுலயும் வந்து வயசான காலத்திலயும் அந்த கப தொந்தரவுகள் அதிகமா வர்றதை பார்க்கணும். அப்ப அந்த மாதிரி கப தொந்தரவுகள் வராம இருக்கிறதுக்கு நம்ம எப்போதுமே வந்து இந்த உடல் இயக்கங்களை சூட்டை வந்து ரசதாதுக்குள்ளார இருக்கிற சூட்டை வந்து சரியா வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து உணவுப் பொருட்கள்ல நம்ம வந்து சுக்கு, மிளகு, திப்பிலி ஆகிய மூன்றையும் அப்பப்ப எப்பயாவது பால்லையோ இல்லை வந்து தண்ணியிலையோ சிறிதளவு சேர்த்திட்டே வரணும். அடுத்து வந்து ரத்த தாது, ரத்த ஓட்டம்ன்றத நம்ம சவுப்புக்களை ரத்த நாளங்களுக்குள்ளார இருக்கிறத பார்க்கறோம். உடல் முழுவதும் 70% பாடி வந்து லிக்விடாலானது. அந்த ரத்தத்திலிருந்து ரத்த அக்னி வந்து அந்த உடலை செரிச்சு அந்த இதுல இருந்து வரக்கூடிய ஏழுல ஒரு போர்ஷன் வந்து மாம்சமா மாறிடும், மீதி வந்து பித்தமா மாறிடும். பித்தம் என்பது ஒரு விதமான புளிச்ச ஏப்பம் பிளஸ் வந்து ஓவர் ஹீட்டு, அப்புறம் வந்து எக்ஸசிவ் ஹீட். நீங்க வந்து ஏற்கனவே உடல்ல சூடு இருக்கு, ஆனா அது அதிகப்படியான சூடு வரும் பொழுது அந்த இந்த ரத்தத்துல இருக்கிற தோஷகரமான ஒரு பித்தத்தை நம்ம பார்ப்போம், அந்த ஓவர் ஹீட்டு. அதுக்கப்புறம் வந்து இந்த இது வந்து ஒரு தாது மலம், ரத்த தாதுவினுடைய மலமாக பித்தம் வரும். அடுத்தது வந்து மாம்சம், மாம்சத்தினுடைய ஒரு போர்ஷன் வந்து கொழுப்பா மாறிடும். ஆனா அதுல இருக்கக்கூடிய அக்னி அதை செரித்து கண்களிலே போலை, கண்களிலே போலை. அப்புறம் வந்து மூக்கு வழியா வரக்கூடிய ஒரு விதமான கழிவு, டெய்லி வந்து மூக்குல இருந்து வரக்கூடிய ஒரு கழிவு. அதுக்கப்புறம் வாயிலிருந்து வரக்கூடிய கழிவு, அப்புறம் வந்து தோளிலிருந்து வரக்கூடிய ஒரு விதமான அழுக்கு. இதெல்லாம் மசில் டிஷ்யூஸ், அதாவது தசைகளிலிருந்து வெளியேறக்கூடிய ஒரு கழிவு, காதிலிருந்து வரக்கூடிய கிருமி, இதெல்லாம் வந்து மாம்ச தாதுக்களுடைய கழிவுப் பொருட்கள். இதை நம்ம சரியா வெளியேற்றணும். காதிலிருந்து வரக்கூடிய கிருமிகள் வந்து சரியா வெளியேற்றுறது தான் அந்த காலத்துல காதுல வந்து வசம்பு, சுக்கு, பூண்டு அந்த மூணையும் நல்லெண்ணெயில வைத்து காய்ச்சி காதுல கொஞ்ச நாள் விடுவாங்க. அதே மாதிரி கண்ணில் விளக்கண்ணியை விட்டு அந்த கழிவுகள் நல்லா வெளியேறது கேட்பாங்க. நேசல் டிஸ்சார்ஜ் வந்து டிஸ்சார்ஜ் வந்து அந்த காலத்துல வந்து நசியம் என்று ஒரு சொட்டு மருந்து, சொரசங்கள் மூலிகைகளுடைய சாரை ரைட்டா ரெண்டு ரெண்டு சொட்டு மூக்குல விடுவோம், அந்த மூக்குல இருக்கக்கூடிய கழிவுகள் பூரணமாக வெளியேறும். ஓரல் டிபிரிஸ் வந்து வாயில இருக்கக்கூடிய கழிவு, அதை தான் டெய்லி நம்ம ப்ரஷ் பண்ணி வெளியேற்றோம், பல்ல வந்து தேய்க்கிறோம். அப்ப ஸ்வெட் போர்ஸ்ல இருந்து இந்த தசையினுடைய கழிவுகள் வெளியே இருக்கிறது, அதை போக்குவதற்கு தான் என்ன பண்றோம், டெய்லி குளிக்கிறோம். ஸோ இதுதான் வந்து மாம்சத்துல இருந்து இருக்கக்கூடிய கழிவு. மேதஸ்ல இருந்து கொழுப்பிலிருந்து வரக்கூடிய கழிவுகள் தான் வேர்வை. கொழுப்பிலிருந்து ஒரு கழிவு வெளியேறது, அதுதான் வேர்வை. இப்போ நம்ம வந்து ஒரு வீட்டில் ஏசி போட்டுட்டு கார்ல ஏசியில் உட்காந்துட்டு ஆஃபீஸ்லையும் போய் ஏசியில் உட்காந்துட்டு இருக்கிறவங்களுக்கு மேதஸ் அந்த கொழுப்பிலிருந்து வெளியேற வேண்டிய வேர்வை என்ற கழிவு வெளியேறாம அது உள்ளுக்கே தேங்கி கழிவுப் பொருளுடைய தேக்கம்தான் வியாதி இல்லையா, அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்போ இந்த கழிவுப் பொருளான
மேதசினுடைய கொழுப்பினுடைய கழிவு பொருள் தேங்கும் போது கொப்பளங்கள், கட்டிகள், பிளவைகள், சொறி, தோல் நோய்கள், இப்படி பல விதமான, அப்புறம் வந்து இந்த கொழுப்பினுடைய இது இரத்த நாளங்கள்ல இருக்க கொழுப்பு, அதுல இருக்கக்கூடிய கொழுப்புகள்லாம் வெளியேறாம அதுலயே அடையும் பொழுது அது வந்து உங்களுக்கு ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆயிடுறது. ப்ரெஷர் 40 வயசை கிராஸ் போனோன்னா டாக்டர் வந்து ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, ஒரு மாத்திரையை போட்டுக்கோங்கலாம் ஏன் சொல்றாங்கன்னா, கழிவை சரியா வெளியேற்றக்கூடிய இருக்குன்றதே தெரியாம, அதை வெளியேற்றணுன்ற அறிவும் இல்லாம கோடி கோடியா காசை வந்து சம்பாதிச்சுக்கிட்டு காசு காசுன்னு போயிட்டு கடைசியில ஒரு சாதாரண மாம்சத்தின் மேதசனுடைய கழிவை வெளியேற்றணுன்ற அறிவில்லாமல் நாம் வாழ்கின்றதனால்தான் நோய்கள் வருகிறது. அப்ப இந்த கல்வி எவ்வளவு பெரிய கல்வி, ஆரோக்கிய கல்வி ஏன் எவ்வளவு முக்கியம் பாருங்க. இப்ப இதை ஏன் இதெல்லாம் மனவிலக்கில் சப்ஜெக்ட்ல வச்சுட்டான்னா, சுவாமிஜி கவலை ஒழித்தல்ல நோய்கள் வந்தா தீக்கிறது எப்படி அப்படிங்கிற ஒரு பகுதி வரும் பொழுது மனவிலக்கில புக்கு பாகம் 1 ஆயுர்வேதம் சித்த மருத்துவம் ஆகிய இரு முறைகளிலும் ஆரோக்கியத்தை பத்தின பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, அதை படித்து நாம வந்து ஆரோக்கியமா இருந்துக்கணும்னு ஒரு குறிப்பை வந்து கொடுத்துருக்காங்க, சுருக்கமா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிற்காலத்துல தனியா உணவு முறைன்னு ஒரு புக் எழுதுனாங்க. அதுக்கப்புறம் ஆரோக்கியமா வச்சுக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு பதார்த்த குண சிந்தாமணியோட கன்சைஸ்ட் வெர்ஷனா ஒரு 2 இதெல்லாம் கொடுத்துருக்காங்க சாமிஜி. இருந்த போதிலும் அது போதுமானா நம்ம வந்து உலகத்துல சமாதானம் வருவதற்காக உலக சமாதான தூதுவர்களாக இறைநிலையை பத்தி விளக்கங்களை கொடுக்கக்கூடிய உன்னதமான மார்க்கத்தினுடைய ஆசிரியர் பெருமக்களா இருக்க போறோம். அந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு ஆசிரியர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிக்கிறோம். அப்ப ஆசிரியருக்கு வந்து என்ன தெரியணும், உடல்னா என்ன, உடலுக்குள்ளார இருக்கக்கூடிய விஷயங்கள் ஃபுல்லா தெரிஞ்சிருக்கணும். மனம்னா என்ன, மனதுன்னு எப்படி நோய் வரும், மனநோய் எப்படி போக்குறது ஃபுல்லா தெரிஞ்சிருக்கும். உயிர்னா என்ன, உயிரினுடைய நோய்கள் என்ன, உயிரினுடைய நோய்களை போக்கி உயிரை பெருக்கிக்கிறது எப்படி தெரிஞ்சுக்கணும். சித்தர்கள் என்னென்ன வித்தைகள் எல்லாம் சொன்னாங்களோ எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்பதான் தேவைக்கேத்த மாதிரி இடத்துக்கேத்த மாதிரி நம்ம வந்து அந்த அறிவை வந்து பயன்படுத்த முடியும். இப்ப அந்த விதத்துல வந்து மலங்கள் பாத்தீங்கன்னா அஸ்தி என்ற வந்து எலும்புல இருந்து வரக்கூடிய கழிவுகள் தான் முடியும் நகமும். அந்த நகத்தை வந்து கரெக்டா வெட்டணும், முடியவும் கரெக்டா வெட்டிடணும். அப்ப அந்த கழிவை வெளியேற்றுறதுக்கான ஒரு மார்க்கம் முடிய வந்து ஓவரா வச்சுக்கிறது, நகத்தையும் வெட்டாம விட்டுறதுன்றதெல்லாம் ஆரோக்கிய கேடு. அதுக்குள்ளார கழிவுகள் தோன்றும், அந்த நகத்துக்கு அடியில இருந்து பல நோய்க்கு அதெல்லாம் உள்ள போகும்போது பல விதமான செரிமான கோளாறு எல்லாம் ஏற்படும். ஆக அஸ்தியிலிருந்து வரக்கூடிய கழிவு தான் நகமும் முடியும். இப்ப மஜ்ஜதாதுல இருந்து வரக்கூடிய மஜ்ஜை என்பது எலும்புகளுக்கு உள்ளார இருக்கக்கூடிய ஒரு திரவத்தை தான் மஜ்ஜைன்னு சொல்றோம். மூளை கூட மஜ்ஜை தான், அது பதங்கப்பட்ட ஒரு மஜ்ஜை. அந்த மூளையில மஜ்ஜை தாதுனுடைய கழிவு தான் இந்த தோல்ல இருந்து வரக்கூடிய ஒரு விதமான பசுபசுப்பு தன்மை, அப்புறம் கண்ணுல இருந்து வரக்கூடிய கொழுப்பு மாதிரி ஒரு வலுவழுப்பான ஒரு பொருள். ஏன்னா தலையில இருக்கக்கூடிய பிரெயின்ல இருக்கக்கூடிய ஸ்கல்லுக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு ஒரு பொருள் தானே பிரெயின், அது மஜ்ஜை தானே. இப்போ எலும்புக்குள்ளார இருக்கிறது மஜ்ஜைனா ஆயுர்வேதம்ல ஒரு டெஃபினேஷன் இருக்கு. மஜ்ஜைனா என்னன்னும் போது எலும்புக்குள்ளார இருக்கக்கூடியது. அப்புறம் மியூக்கஸ் ஆஃப் த ஃபீக்கல் மேட்டர், மோஷன்லயும் வந்து மலத்திலையும் வந்து ஒரு விதமான ஒரு வலுவழுப்பு தன்மையா ஒரு இது வெளியேறும். ஆக 3 விதத்துல இந்த மஜ்ஜையில இருந்து கழிவுகள் வெளியேறுது. இந்த கழிவுகளும் கரெக்டா வெளியேறணும். அது சரியா நம்ம கண்கள்ல காலையில தூங்கி எந்திரிச்ச உடனேயே கண்கள்ல இருக்கிற பூலைய வந்து வெளியில ஏத்திட்டு கண்கள்ல தண்ணி வச்சு இரு கைகளையும் ஊற்றி கண்க உள்ளங்கைகளை பார்த்து முகத்தை கழுவிதான் நம்ம எந்திரிக்கிறோம். அப்ப அந்த மாதிரி ஒரு பழக்கம் ஏன் வச்சோம்னா இந்த கண்கள்ல அந்த கழிவு வெளியேற்றுறது, ஃபேஸ்லயே இருக்கிற கண்லயே இருக்கிற கழிவை வெளியேற்றோம். அப்புறம் சுக்ரதாதுவுக்கு வந்து மலங்கள் இல்லை என்று சிலரும், சிலர் வந்து மலங்கள் உண்டு என்றும் சிலர் வந்து மலங்கள் இல்லை. அதே மாதிரி ரத்ததாதுவினுடைய இன்னொரு ஒரு கழிவு, பித்தம் மட்டுமே ரத்ததாதுவோட கழிவு இல்லை, மென்ஸ்ட்ரல் பெண்கள்ல வந்து மாதவிடாயில இருந்து வெளியேறக்கூடியது வந்து ரத்தத்தினுடைய ஒரு கழிவு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப இந்த கழிவுகளை நாம் சரியாக வெளியேற்றிக்கிறோமா அப்படின்றத ஆரோக்கியமா இருக்கிறவங்க வந்து தங்களை தாங்களே வந்து ஒரு கேள்வி கேட்டுக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா
பிரகிருதி அப்படின்னு சொல்லுவாங்க, கழிவுகள் முடிஞ்சது. அடுத்து வந்து பிரகிருதின்னு சொல்லுவாங்க. பிரகிருதி என்பது ஒரு பாடி கான்ஸ்டிடியூஷன். சுக்ரம் சோனிதம் அப்படின்ற ரெண்டு செயற்கையின் போதுனால் உடல் உற்பத்தி ஆகிற டயத்துல தாய் தந்தர்களுடைய ஒரு மனநிலை, அவர்களோட உடல்நிலை, அன்று இருந்த கோள்களின் நிலை, அவங்க அன்னைக்கு என்ன சாப்பிட்டாங்க, அவருடைய பாரம்பரியம் என்ன, இதெல்லாம் வைத்து ஒரு ஆறு காரணங்களால உடல்ல வந்து ஒரு பிரகிருதிங்கிறது டைம் ஆஃப் பர்த், அந்த செகண்ட்ல வந்து எப்போ வந்து ஸ்பெர்மம் ஓவம் ஜாயின் ஆகுதோ அப்போ வந்து உற்பத்தி ஆகுது. அந்த பிரகிருதி தான் நம்ம வாழ்நாளில் சாகிற வரைக்கும் நமக்கு இருக்க போகுது. இந்த பிரகிருதி வந்து ஏழு விதமான பிரகிருதி அப்படின்னு ஆயுர்வேதம் சொல்லுது. ஒன்று வந்து வாதம், இன்னொன்று பித்தம், இன்னொன்று கஃபம், இன்னொன்று வந்து வாத பித்தம், இன்னொன்று வந்து பித்த கஃபம், இன்னொன்று வந்து கஃபவாதம், அதுக்கப்புறம் வந்து வாதம் பித்தம் கஃபம், மூன்று செயற்கையான ஒரு பிரகிருதி. இப்போ ஏழு பிரகிருதிகளில் நம்ம எந்த பிரகிருதியில் இருக்கோம், அந்த பிரகிருதிக்கு உகந்தது என்ன, உகவாதது என்ன, இந்த பிரகிருதி உள்ளவர்கள் எவ்வாறு சாப்பிட வேண்டும், எவ்வாறு சாப்பிடக்கூடாது, இந்த அறிவு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஆரோக்கியம் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து எல்லா சாப்பாடும் நமக்கு ஷூட் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு எல்லாத்தையும் நம்ம பாட்டுக்கு தோஷங்கள் அடிப்படையில் பார்க்காம எல்லா சாப்பாட்டையும் நம்ம ரெகுலராக த்ரூ அவுட் தி இயர் சாப்பிடும். அப்போ வந்து சில கழிவுகள் வந்து அதிகமாக தேங்க ஆரம்பிச்சிடும், உடம்புல உற்பத்தி ஆக ஆரம்பிச்சிடும். அதை சரியாக வெளியேற்றுறதுக்கும் நம்ம வந்து சரியான முறையில் அதை கவனிக்கணும். அந்த கவனிப்பும் இல்லைன்னா ஆரோக்கியம் இருக்காது. பிரகிருதி எந்த பிரகிருதியில் நான் பிறந்தேன், என்னுடைய பிரகிருதிக்கு உகந்த பொருள் என்ன, உவாத பொருள் என்ன, நான் எவ்வாறு சாப்பிட வேண்டும், எந்தெந்த உணவுகள் என்னுடைய பிரகிருதிக்குரிய குற்றங்களை கூட்டும், எந்தெந்த உணவுகள் என்னுடைய பிரகிருதியினுடைய குற்றத்தை குறைக்கும் என்பதனுடைய அறிவு வேணும். அதுதான் வந்து பிரகிருதி இஷ்ட ஞானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பிரகிருதியை வந்து வச்சுட்டும் நம்ம வந்து வாழணும். அந்த தேக பிரகிருதி வந்து ஏழு சொல்லிட்டேன். அது வந்து சத்தம் ரஜஸ் தமஸ் அப்படிங்கிற ஒரு மூன்று குணங்கள் இயற்கையா இயல்பா இயற்கையில இருக்கு. அது வந்து அதனுடைய மடிப்புக்கள், அதனுடைய டாமினன்சேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு விதமான மனப்பிரகிருதிகள் சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம பின்னாடி வரக்கூடிய காலகட்டங்களில் அந்த பிரகிருதிகள் பற்றி அதனுடைய இதெல்லாம் பற்றி பார்ப்போம். அப்புறம் அடுத்த ஒரு கான்செப்டு ஆயுர்வேதத்தில் டைஜஸ்டிவ் சிஸ்டம் சொல்லுவோம். டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை சுருக்கமாக அக்னி அப்படிங்கிறோம். அக்னிங்கிறது உடலில் இருக்கக்கூடிய அனைத்து தாதுக்களையும் இருக்கிறது. பஞ்சபூதங்கள்ல இருந்து வரக்கூடிய அக்னி, ஏழு தாதுக்கள்ல இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து உடல்ல செரிமான சக்தின்ற இதெல்லாம் சேர்ந்து இதுல இருந்து ஒரு எனர்ஜி வந்து ஒவ்வொருத்தருக்கும் செரிமான சக்தியை வந்து வளர்க்கக்கூடிய ஒரு விஷயம், அதுதான் ஜடராக்னின்றது. ஆக மொத்தம் பதினான்கு விதமான அக்னிகளை நம்ம வச்சிருக்கோம். இந்த அக்னிகளை எப்படி பராமரிக்கிறது, இந்த ஜடராக்னியை வந்து டைஜஸ்டிவ் ஃபயரை வந்து அணையாம நம்ம இப்படி வந்து பாத்துக்காத்துக்கிறது. இந்த டைஜஸ்டிவ் ஃபயர் அக்னி அணைஞ்சிருச்சுன்னா அஜீர்ண கோளாறு வரும். அஜீர்ண கோளாறு வந்துருச்சுன்னா உடல்ல இல்லை பல விதமான நோய்கள் வரும். ரசரக்த மாம்சி மேத மஸ்து மஜ்ஜை சுக்லம்ன்ற ஏழு தாதுக்களோட பரிணாமங்கள் தடைபடும். பரிணாமம் தடைபடாம இருக்கணும்னா இந்த அக்னி சரியா இருக்கணும், தாத்துவ அக்னியும் சரியா இருக்கணும், பஞ்சபூதங்கள்ல இருந்து இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள்ல இருந்து வந்த பஞ்சபூத அக்னியும் கரெக்டா இருக்கும். இப்ப அப்பதான் ஜடராக்னின்ற டைஜஸ்டிவ் ஃபயர் வந்து சரியா இருக்கும். ஒரு அக்னி கம்மியாச்சுனாலும் அப்ப இந்த அக்னியை எப்படி சரியா வச்சுக்கிறோம் அப்படிங்கிற அறிவு நமக்கு இருக்கா, அதை பத்தின ஒரு விளக்கங்களும் நமக்கு தெரியும். ஒரு கால் நம்மளுடைய அக்னி சரியில்லை அப்படின்னா எப்படி இருக்கும், சரியா இல்லை, நான் சரியா இருக்கேனா இல்லையா, எப்படிங்க பாத்துக்கிறது, குற்றங்கள் பேர் மாறும். அது வந்து விஷமாக்னி, தீக்ஷணாக்னி, மந்தாக்னி. இப்போ ஒருவருக்கு வாதத்தினுடைய அக்னி வந்து வாதம் வந்து அதிகமாயிருச்சுன்னா அந்த வாதம் போய் அக்னியை வந்து டிஸ்டர்ப் பண்ணி அவருக்கு வந்து விஷமாக்னி இரெகுலர் டைஜஷன் இருக்கும். சில நேரம் பசிக்கும், சில நேரம் பசிக்காது, சில நேரம் உடல் அதிகமாக வந்து டைஜஷன் ப்ராப்பராக பண்ணும், சில நேரம் சுத்தமாக ப்ராப்பராக பண்ணாது. அப்போ அந்த மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு பேர் வந்து விஷமாக்னி. தீக்ஷணாக்னிங்கிறது எதை போட்டாலும் சாப்பிட்டுக்கிட்டு செரிச்சுக்கிட்டே இருக்கும், அடுத்த கொண்டான்னு வயிறு கேட்டுக்கிட்டே இருக்கும். நம்ம அது என்னன்றது தெரியாமல் நம்ம வந்து சாப்பிட்டுட்டே இருப்போம், நம்ம படு குண்டாயிட்டே இருப்போம். ஒரு 100 கிலோ 150 கிலோலாம் வந்து யூஎஸ்ல போயிடுவாங்க. இங்க வந்து இந்தியாவில வந்து ஒரு 70-80 kgs 90 kgs எல்லாம் இந்தியன் ஹைட்ஸுக்கு போயிடுவாங்க. அப்போ வந்து தீக்ஷணாக்னி இருக்கக்கூடியவர்கள்
பித்தத்தினுடைய குறைபாடு காரணமாக இந்த அக்னி வந்து நார்மலா இருக்கிறது விட்டுட்டு தீக்ஷண அக்னியா மாறிடும். இப்போ கஃபம் வந்து உடம்புல அதிகமாயிடுச்சுன்னு வைங்க, நம்ம ஒருவருடைய கஃபம் உணவுப் பொருளோ பிரகிருதி காரணமாவோ உங்களுடைய மனதின் காரணமாவோ ஆக்டிவிட்டி காரணமாவோ கஃபம் அதிகமா உடல்ல போயிடுச்சு, அப்ப அக்னி என்னவாகும்னா மந்த அக்னி, எதை போட்டாலும் சரியா செரிக்காது. சாப்பிட்டீங்கன்னா இப்போ 5 இட்லி சாப்பிட்டா அது வந்து ஒரு 10 மணி நேரம் ஆகும் டைஜஷன் ஆக. கஃபம் சேர்ந்துருச்சுன்னா டைஜஷன் ப்ராசஸ் ஸ்லோவாயிடும், அது மந்த அக்னின்னு பேரு. சரி, இதெல்லாம் பேலன்ஸ்டு ஸ்டேட் ஆஃப் த்ரி தோஷாஸ், 3 தோஷங்கள் சரியா நான் வச்சிருக்கேன் இங்கயா, என்னுடைய அக்னி எப்படி இருக்கும், சமமா இருக்கும் சரியா இருக்கும். இப்ப சமாக்னி, விஷமாக்னி, தீக்ஷ்ண அக்னி, மந்த அக்னி, இந்த 3 தோஷங்களுடைய குற்றங்களில் இருந்து அக்னி என்ற டைஜஸ்டிவ் ஃபயர் என்ற இந்த உடல் செரிமான சக்தி தடைப்பட்டதுன்னா 3 குற்ற அக்னிகள் ஆகும், சரியா இருந்ததுன்னா சமமா அக்னியாகவும் இருக்கும். இந்த அக்னியை நம்ம வந்து கரெக்டா பராமரிக்கிறோமான்ற ஒரு அறிவை நம்ம வளர்த்துக்க வேணும். இதெல்லாம் பார்த்துதான் நம்ம சாப்பிடணும். இது டிஸ்டர்ப் ஆயிடுச்சுன்னா இதுக்கேற்ற தகுந்த மருந்துகளை ஆயுர்வேத வைத்தியர்கள்ட்ட அணுகி, சித்த வைத்தியர்கள்ட்ட அணுகி அதை சரி பண்ணக்கூடிய ஒரு உணவு முறைகள்ல நம்ம பேட்டர்ன் ஆஃப் ஃபுட் டயட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ அடுத்த ஒரு ஆரோக்கியத்தினுடைய விஷயம் வந்து ஆமம்ன்ற ஒரு கான்செப்ட். ஆமம்ன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா உடல்ல அன்னம் என்பது இறைப்பையில சாப்பாடு வந்து இறங்கக்கூடிய ஒரு விஷயம். ஆமம் என்பது இந்த அன்னத்தின் மேல வாதமோ பித்தமோ கஃபமோ கலந்தது என்றால், சாப்பாடு சாப்பிட்றீங்க, இட்லி சாப்பிட்றீங்க, இட்லி சாப்பிட்டது டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் எல்லாம் அதை சுரக்கணும், அதுல நல்லா டைஜஸ்ட் ஆகணும், அது மலஜலமா வெளியேறும். அதுல இந்த டைஜஸ்டிவ் என்சைம்ஸ்ல இருக்க குறைபாடு காரணமாக சாப்பாட்டுல நம்ம சாப்பிட்ட அந்த இறைப்பையில இருக்கிற அன்னத்தின் மீது வாதமோ பித்தமோ கபமோ சேர்ந்ததுன்னா அந்த உணவு சரியாத தன்மைக்கு போயிடும். அந்த சரியாத தன்மைக்கு இருக்கக்கூடியது தான் ஆமம் அப்படிங்கிறோம். அந்த அக்னி வந்து டிஸ்டர்ப் ஆகும்போது இந்த அன்னம் வந்து ஆமம் வந்து உற்பத்தி ஆகும். ஒரு உணவு இம்மெச்சூரா, அன்குக்குடு ஃபுட்டா, அன்டைஜஸ்டட் ஃபுட்டா, வயிற்றுல தேங்கும் காலத்துல இதுதான் நோய். உணவு வந்து சரியா செரிச்சு மலமா வெளியேறணும். சரியாத உணவுன்னு உணவு வந்து ஐடென்டிஃபை பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னா அது ஒண்ணு வாந்தியாவோ பேதியாவோ உடம்பு வெளியேற்றிடும். இப்ப எப்ப வந்து உடல்ல அப்புறம் செரிச்சுக்கலாம், இதை செரிக்கவே முடியாது, உணவுப் பொருள் தான் சரியா இருக்கு, ஆனா பல தவறுகள் செய்வோம் நம்ம. அப்ப அந்த செரிக்காம பல காரணங்களால அந்த சரியாத உணவு உடல்ல நிற்கும், அந்த உணவுக்கு பேரு ஆமம் என்று பேர். இந்த ஆமம்ன்றது என்னென்ன மாதிரி காரணங்களால் உற்பத்தி ஆகும்னு பாருங்க. ஃபுட் கண்டெய்னிங் இன்கம்பேட்டபிள்ஸ், ஒவ்வாத உணவு அதை சாப்பிடுவதனால, ஒவ்வாத உணவுன்றதுக்கு பெரிய லிஸ்ட் பின்னாடி பார்ப்போம். ஹெவி அண்ட் எனர்ஜி, ரொம்ப வந்து செரிப்பதற்கே சிரமப்படக்கூடிய உணவு சேர்க்கும்போது நமக்கு இருக்க அக்னி அளவுக்கு தான் உடம்பு செரிக்கும். ஆனா நீங்க வந்து ஆசைப்படுற உணவுகள் எல்லாம் உடம்பு செரிக்காது. இப்ப பீஸா, பர்கர், அந்த மாதிரி நிறைய நான் வெஜிடேரியன் ஃபுட்ஸ் ஹெவி ஃபுட்டா சாப்பிட்டுட்டே போறீங்க, ஆனா உங்களுக்கு இருக்கிற அக்னி வந்து ஒரு 10 ஜொல் தான் செரிக்கக்கூடியது. அப்படின்னா 10 ஜொல் செரிச்சுட்டு மீதி இருக்கக்கூடிய உணவு ஆமமா மாறிடும், அதாவது விஷம் ஆமம் வந்து செரிக்காத உணவு. அப்புறம் ஓவர் ஈட்டிங், இப்போ சாப்பிட்டுட்டே இருக்கிறது, 3 நேரம் சாப்பிட்டதுக்கு இடையில வந்து நொறுக்கு தீனிகளை வச்சு சாப்பிட்டுட்டே இருக்கிறது. அப்ப என்ன, அக்னி வந்து இருக்கிறத தான் செரிக்க முடியும், மீதி இருக்கிறதெல்லாம் டைஜஷன் ஆகாம பெசாம அப்படியே கம்முன்னு இருக்கும், அப்ப ஒரு ஆமம் உற்பத்தி ஆயிடும். இன்டைஜஷன் ஃபுட்டு, ஏற்கனவே சாப்பிட்ட உணவு வயிற்றுல செரிமானம் ஆகிட்டே இருக்கிறப்ப மேல ஒரு உணவை போடுறது, அப்போ ஏற்கனவே சாப்பிட்டதும் செரிக்காது, இப்ப போட்டதும் செரிக்காது, இப்ப ரெண்டும் சேர்ந்து ஒரு ஆமம் ஆகும். ஃபுட் ப்ரொடியூசிங் டிஸ்டென்ஷன் ஆஃப் தம், ஒரு சாப்பிட்ட உடனேயே வயிற்றுல ஒரு ஒரு செரிமான ஸ்தம்பனம் செய்யக்கூடிய உணவுகள்னு சிலதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் நம்ம லிஸ்ட் பின்னாடி பார்ப்போம். கன்சப்ஷன் ஆஃப் ரா ஃபுட்ஸ் அண்ட் அன்குக் ஃபுட்ஸ், அதாவது பச்சையா சாப்பிட்றது, பச்சையா சாப்பிட்றது, வேக வைக்காத காய்கறிகள் கீரைகள் உணவுப் பொருட்களை வேக வைக்காத உணவுகளை சாப்பிட்றது, இதெல்லாம் ஆமமாயிடும். இதெல்லாம் வந்து ஒரு யோகி வந்து செய்யவே கூடாது அப்படின்னு அடையோகா டெக்ஸ்ட்ல எல்லாம் சொல்லியிருக்கு. அன்குக்குடு ஃபுட் எல்லாம் இப்ப நிறைய பேர் நேச்சுரோபதி சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அது வந்து ஏதோ ஒரு நோய்க்கு வந்து மருத்துவமா மருத்துவ ஆலோசனைப்படி செய்யலாம் முடிஞ்சு ஒரு ஆரோக்கியவான் ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்கொள்ளுன்னு விருப்பம் இருக்கவன் ரா ஃபுட்டு செரிக்காத உணவு
சாரி செரிக்காததுல சமைக்காத உணவு, பச்சை உணவு, அன்குக்குடு ஃபுட்டையோ ரா ஃபுட்டையோ ஒரு யோகி சாப்பிடக்கூடாது. அது அது சரியான இது இல்லை. அது வந்து ஆமத்தை ப்ரொடியூஸ் பண்ணிவிடும். அது வந்து ஆமம் உடல்ல தங்கி நோய் வாய்ப்பட்டுரும். அது அன்குக்குடு ஃபுட்டையோ ரா ஃபுட்ஸோ வந்து மனிதனுக்கு உகந்தது இல்லை. கன்சியூமிங் கோல்டு ஃபுட், ரொம்ப உஷ்ணமான ஃபுட்டு, ரொம்ப சில்லுன்னு இருக்கிற ஃபுட்டு, நீங்களே வச்சு பாருங்க, ரொம்ப சில்லுன்னு இருக்கிற ஃபுட்டு டைஜஷன் ஆகுமா? நம்ம அக்னி போய் அதை வந்து சூடுபடுத்தி அந்த சூடுபடுத்தினதுல இருந்து அதை அடுத்த நிலைக்கு மாற்றி அந்த அடுத்த நிலையிலிருந்து அது ரத்தமாக மாறி ரசமாக மாறுறதுக்கு அது உதவுமா? அப்போ ரொம்ப கோல்டு ஃபுட்டு, சூடு ஆறின ஃபுட்டே சாப்பிடக்கூடாது. அது வந்து பெரிய டாபிக், எப்படி சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுங்கிறது. இப்போ நான் வந்து ஷார்ட்டாக ஆமம் உற்பத்தி ஆகிறது காரணம் சொல்லிட்டுருக்கேன். அப்புறம் வந்து ஃபுட்ஸ் விச் இரிட்டேட் த கேபபிலிட்டி ஆஃப் த இன்ஃப்ளமேஷன், ஒரு வயிறு புண்ணாக்கக்கூடிய உணவுகள், ரசாயனங்களை கலந்து சாப்பிட்றது, காரம் அதிகமாக போட்டுட்டு ஏதாவது ஒரு உணவு மேலே பற்று வச்சுக்கிட்டு அதை ரொம்ப அதிகமாக விரும்பி சாப்பிட்றது, இதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்டதுக்கு அப்புறம் டைஜஸ்ட் பண்ணி மீதி டைஜஸ்ட் பண்ணாது தான் ஆமமாக போயிடும். கன்சம்மிங் அன்கிளீன்லி ஃபுட்ஸ், மனிதன் வந்து ரொம்ப வந்து டெலிகேட் ஆனவன், விலங்குகள் மாதிரி கிடையாது, எல்லாமே அவனுக்கு வந்து ஸ்பெஷல். அப்படிங்கும்போது கன்சப்ஷன் ஆஃப் அன்கிளீன் ஃபுட், ஒரு ஒரு சுத்தம் இல்லாத கண்டாமினேட் ஆன உணவு சாப்பிடும்போது மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க வேணால் சாப்பிடலாம். ஒரு நல்ல ஃபுட்டு வந்து கிளீனாக இருக்கணும், கண்டாமினேஷன் இருக்கக்கூடாது, இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கக்கூடாது, சுத்தமான உணவு மட்டும்தான் மனிதன் சாப்பிடக்கூடியவன். செரிக்காத உணவுகள்லாம் நோயா மாறிடும், அது வந்து நோய் தொற்றா மாறிடும். அது உள்ளுக்கு இருந்து அங்கதான் நம்ம வந்து சிலப்போ ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு, இன்டைஜஷன் ஆயிடுச்சு, சாப்பிட்டது வாமிட்டிங் ஆயிடுச்சு, வயிற்றால போயிட்டு இருக்கு சாப்பிட்டது, அப்படிலாம் ஏன் வரும் அப்படின்னா இந்த மாதிரி அன்குக்குடு, அன்கிளீன்டு, அன்இன்ஃபெக்டட் ஃபுட்ஸை சாப்பிட்றதுனால தான். அதுக்கடுத்தது வந்து ஈட்டிங் ட்ரை ஃப்ரூட்டு, டீஹைட்ரேட்டட் ஃபுட் ஸ்டப்ஸ், இந்த சிப்ஸு, இப்போ நிறைய அந்த மாதிரி வந்து ஃபுட் ஸ்டப்ஸ் எல்லாம் வருது, வீல் சிப்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ட்ரையு, டீப் ஃப்ரைடு, அண்ட் அதில் வந்து நீர் சத்து இல்லை, டீஹைட்ரேட்டட் ஃபுட்டு. இதை வந்து ரெகுலராக நான் அதிகமாக சாப்பிடும்போது உணவு வந்து உடலால் செரிமானமே ஆகாது. இந்த சின்ன குழந்தைங்களெல்லாம் நீங்கள் மனவளக்கலையில் இருக்கிற பெற்றோர்கள் தாத்தா பாட்டியே செல்லம் கொடுத்துட்டு அதெல்லாம் கொடுக்குறீங்க, அந்த குழந்தை எப்படி ஆரோக்கியமாக இருக்கும்? இப்போ இதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம அதை செய்யாமல் இருக்க முடியும். அதுக்கு தான் இந்த விஷயங்களை பற்றி, நம்ம உடல் ஆரோக்கியத்தை பற்றின விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுல ஆழமாக போகணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு இனிஷியேஷனாக தான் நான் வந்து இந்த கிளாஸில் வந்து இந்த செஷனில் வந்து சும்மா உடல் ஆரோக்கியம், உடல் நலம் அப்படின்னா எக்ஸசைஸ் செய்யுங்க, மனநலம், அகத்தாய்வு பயிற்சிகளை செய்யணும், உயிர் வளம், தியானம் பண்ணிட்டு கண்ணாடி தவம் இதெல்லாம் பண்ணோம் உயிர் நல்ல வளமா அப்படிங்கிறதுன்றதோடு இல்லாமல் உடல் நலத்தில் ரொம்ப கவனம் செலுத்தணும் அப்படின்ட்டு நான் ரொம்ப டீட்டெயிலாக இந்த சப்ஜெக்ட்ஸை வந்து உள்ளுக்கு நிறைய போகிறதுக்கு ரீசன் தாங்க. அதுக்கு அடுத்தது வந்து ஃபுட் சோக்டு டூ மச் ஆஃப் வாட்டர், ரொம்ப முளைக்கட்டிய பச்ச பயிறு இந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப ஊற போட்டு ரெண்டு நாள் முளைக்கட்டி பயிறு அதெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஊற வச்சு அந்த மூளை நீரில் அதிகமாக ஊற வச்ச உணவுகளெல்லாம் சாப்பிட்றது செரிக்காது. அக்னி வந்து அதை போய் குக் பண்ணி அந்த குக் பண்ணதுலேருந்து எனர்ஜி எடுத்து அந்த எனர்ஜியை எடுத்து சர்க்குலேட் பண்ணி அதுக்கப்புறம் அதில் வந்து சாரக்கிட்டம் பிரித்து அந்த கழிவுகளை வெளியேற்றுறதுக்குள்ளார எனர்ஜி மிகப்பெரிய அக்னியை செலவு பண்ணிவிடும், உங்களோட ஜீவகாந்த சக்தியை பெருமளவில் இழந்துடும். ஜெர்மினேட்டட் ஃபுட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வாட்டரில் சோக் பண்ண ஃபுட்ஸை யோகி சாப்பிடக்கூடாதுன்னு ஹட்டயோக பிரதீபிக்காவே சொல்லுது, ஆயுர்வேதமும் அதை தான் சொல்லுது. இன்டென்ஸ் எமோஷனல் ஸ்ட்ரெஸ், எப்போல்லாம் நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கீங்க, கோபமாக இருக்கீங்க, கவலையாக இருக்கீங்க, மிகப்பெரிய மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய எல்லா டைம்லையும் உங்களோட அக்னி வெளியேறிடும். நீங்கள் சாப்பிட்ட உணவு செரிக்கவது அந்த மாதிரி காலகட்டங்களில் எனர்ஜியை கூட்டிக்கிறதுக்கு ஏதாவது ஜூசஸ் மட்டும் குடிச்சிட்டு, பால் குடிச்சிட்டு, டீ குடிச்சிட்டு, சுகர் கேன் ஜூஸ் குடிக்கிறது, இல்லாட்டி ஃப்ரூட் ஜூசஸ் எதையாவது குடிச்சிட்டு அந்த அக்னி வந்து ரீட்டைன் ஆனதுக்கு அப்புறம் நம்ம சாப்பிட ஆரம்பிக்கிறது, மோர் குடிச்சிட்டு அப்படி விட்டுறணும். அப்போ எனர்ஜியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு சில ட்ரிங்க்ஸ் இருக்கு, கிரேப் ஜூஸு, ஆரஞ்சு ஜூஸ் இந்த மாதிரி ஜூஸஸாக எடுத்துட்டு அந்த மாதிரி டைத்தில் ரொம்ப இமோஷ்னலி நம்ம இருக்கிறப்ப ஃபுல் ஃபுட்டு ரெகுலர் ஃபுட்டெல்லாம் சாப்பிடாம தவிர்த்துட்டா அந்த உணவு வந்து ஆமமாக மாறாது. ஹங்கர் அண்ட் இரெகுலர் ஹேபிட் ஆஃப் ஈட்டிங்,
இது வந்து நிறைய இருக்குங்க சொல்லக்கூடியது. ஹங்கிரி அதாவது பசி எடுக்கிற நேரத்துல சாப்பிடாம, பசி எடுக்காத நேரத்துல சாப்பிட்றது, பசி எடுத்த இப்ப ரெகுலரா டைமுக்கு வந்து ஒரு ஃபிக்ஸட் டைம் வச்சதுக்கு அப்புறம் அந்த டைம்ல சாப்பிடாம ஸ்கிப் பண்றது, இதெல்லாம் வந்து நம்ம சாப்பிட்ட சாப்பாட அன்னத்தை ஆமமா மாத்திடும். இந்த ஆமம் வந்து உடல்ல நோயா மாறி ஒரு இதை ஏற்படுத்திடும். ஸோ இந்த மாதிரி இருக்கு. இப்போ இன்றைய அளவுல இந்த செஷனை இந்த மாதிரி ஒரு கான்செப்டோட நிறைவு செய்துப்போம். இது சம்பந்தமான குவெஷ்சன்ஸ் இருந்தா கேளுங்க. இது இதுக்கப்புறம் வந்து இன்னும் வந்து தினச்சரியான்னு ஆயுர்வேதம் சொல்லுது, ருத்துச்சரியான்னு சொல்லுது, டெய்லி நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஆரோக்கிய பழக்கங்கள் என்ன, மாத அதாவது சீசனல் ரொட்டீன்ஸ்ன்றது, ருதுச்சரியான்றது ஒவ்வொரு சீசன்லையும் நம்ம கடைபிடிக்கக்கூடிய ஆரோக்கியமான பழக்கங்கள் என்ன, உணவுகளில் சத்விருத்தம்ன்றது கோட் ஆஃப் கான்டாக்ட், அதெல்லாம் நம்ம மகரிஷி எப்படி வந்து எது இதெல்லாம் இதில் வந்து விளக்கி சொல்லியிருப்பாங்க, சமைச்சு சுருக்கி சொல்லியிருப்பாங்க ஒரு லைனில். அந்த ஒரு லைனில் இருக்கக்கூடிய விஷயத்துக்கு நிறைய விளக்கங்கள் இருக்கும், அதில் ஒவ்வொன்றா பார்க்கும்போது ஒரு தெளிவு, சுருக்கி பார்க்கும்போது ஒரு தெளிவு. அப்படி வந்து வச்சுட்டு சீசனல் ரொட்டீன்ஸில் எப்படி வந்து நம்ம சாப்பிட்ணும், என்னென்ன பிரகிருதி இருக்கிறவங்க எப்படி சாப்பிட்ணும், எப்படி சாப்பிடக்கூடாது. ருதுச்சரியான்றது சிஷிர வசந்த கீஷ்ம வருஷ சரத் ஹேமந்த்ன்னு சொல்லிட்டு ஆறு விதமான காலங்கள் நமக்கு இருக்கு. இந்த எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணணும், எந்தெந்த காலகட்டங்களில் எந்தெந்த ஃபுட்ஸ் அதிகமாக சேர்க்கணும், அதுதான் ருதுச்சரியான்றது ஆயுர்வேதத்தில் சொல்கிறாங்க. அதை பற்றின ஒரு தெளிவு, பத்திய ஆகாரங்கள்னா என்ன, அபத்திய ஆகாரங்கள்னா என்ன அப்படிங்கிற கான்செப்ட், அப்புறம் வந்து குணங்கள், திரிகுணாஸ், சத்த குணங்கள், ரஜோ குணங்கள், தமோ குணங்களை இன்க்ரீஸ் பண்ண ஃபுட்ஸோடைய எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி இன்னொரு முறை வாய்ப்பு கிடைக்கும்போது நம்ம இந்த உடல் நலத்தை பற்றி சிந்திப்போம். அதுமாதிரி இந்த அளவில் இந்த இதுவும் நிறைவு செய்துக்கலாம்னு நினைக்கிறேன். எதுதேமா?